என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போ காத்தீரே காத்தீரே, என்னை சிதையா சுமந்தீரே மந்திரே. நன்றி 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 நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி நன்றி. தேங்க்யூ அப்பா, நன்றி சொல்றோம். எங்களை காத்தீரே, புது வருஷத்தை காண செய்தீரே. முதல் ஆராதனை காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஒன்றுமே இல்லாம துவங்கின எங்க வாழ்வை ஆசீர்வதித்து வருகிறதே, உமை நினைத்து நன்றி சொல்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து காப்பாற்றுகிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே நன்றி சொல்றோம். எங்களை அணைச்சீரே, படுத்தினீரே. இந்த வருஷம் உங்களுடைய கிருபையினால நாங்கள் தோன்றோம். ஒவ்வொரு நாள் எங்களை போஷியம், உங்களுடைய வார்த்தையினால எங்களை போஷியாண்டு வார்த்தையில நாங்களால வாழ முடியாது. பிரச்சனை இல்லாம எங்களை வாழ முடியாது. ஆவியானுடைய துணை இல்லாம எங்களால வாழ முடியாது. உங்க அபிஷேகம் இல்லாம எங்களால வாழ முடியாதப்பா. எங்களுக்கு நீர் வேணும், எங்களுக்கு நீர் வேணும்ப்பா. என் தேவைகள் யாவையும் உம் கரம்
நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. அவரை துதித்து உயர்த்துவோம். ஒரு கருப்போல காத்து
காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி எபிலேசரே எபிலேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபிலேசரே எபிலேசரே நன்றியே நன்றி 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 கருபோல சுமந்தீரே நன்றி நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி முடிவு பரியந்தம் பற்றிக் கொள்வேன், உறுதியோடு பற்றிக் கொள்வேன். எதை இழந்தாலும் உண்மை இழக்க மாட்டோம்ப்பா, நீர் எனக்கு போதும். இந்த வருஷம் முழுவதும் எங்களை நடத்துவீங்க, ஒவ்வொரு நாளும் நடத்துவீங்க, ஒவ்வொரு வாரமும் எங்களை நடத்துவீங்க. நாங்கள் கலங்க போவதில்லை. எங்கள் தேவன் நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சொன்னாங்க பாருங்க, பார்வதி பிரதி எப்போவோ ஒரு டைம் வந்திருப்பாங்க நீங்கள் சர்ச்சைக்கு. எனக்கு அவங்க மூஞ்சி கூட ஞாபகம் இல்லை. சனிக்கிழமை எப்போவாது ஒரு டைம் வந்திருப்பாங்க அவங்க சொல்கிறேன். பல வருஷம் ஆயிடுச்சு. கானார்பட்டி விளக்கில் டூ வீலரில் போகும்போது கார் அடிச்சிட்டான். பின்னால் வந்து கார் அடிச்சிட்டான். கணவனும் மனைவியும் தூக்கி வீசப்பட்டாங்க. ரெண்டு குழந்தைங்க, குழந்தைங்க இல்லை பைக்கில், ஒரு ஒரு குழந்தை ஹேண்டிகேப், எல்லாம் வீட்டில் இருக்காங்க அந்த குழந்தைங்க. ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலில் தூக்கி போட்டாங்க. நியூஸில் பார்த்தேன், நியூஸில் வந்து அதில் போட்டு அந்த விளக்கமாக போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா அந்த நம்பர்? தெரியாது. அவருக்கு தெரியும், நான் வந்து அந்த ஏரியாவில் உள்ளவர். அந்த பிரதருக்கு தெரியும், யாருன்னு எனக்கு தெரியல. ஃபேஸ் மனைவி இறந்துட்டாங்கல்ல, அந்த பொண்ணு இறந்துட்டாங்க, அவர் இருக்கார், அவருக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். வச்சு பாருங்கள், நம்ம கையில் இல்லைங்க. நம்ம வெளியில் போகிறோம், பைக்கில் போகிறோம், நம்ம நல்லா தான் போவோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை இல்லைனா நீங்களும் நானும் தப்ப முடியாது. உங்கள் பலத்தில் தப்ப முடியாது, நம்மளுடைய ஞானத்தில் நம்மளுடைய திறமையில் நாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அதனால தான் எனக்கு நிற்க முடியல. அந்த இடத்துலலாம் கண்ணீர் அப்படியே ஊற்றுது. இந்த பாட்டை எழுதும்போது அவர் அப்படி தான், அவரை பல காரியத்தை சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு எனக்கு பிரசன்னம் தான் முக்கியம். சொல்கிறார், என்னுடைய கண்ணீரை நிறுத்த முடியல, அவ்வளோ ஊர்த்துச்சு அப்படின்றார். ஏன்னா அவ்வளோ தூரம் அவருடைய இருதயத்தில் பல வேதனைகள், ஊழிய போராட்டங்கள், நெருக்கடிகள், அதன் மத்தியில் கர்த்தர் கொடுத்த பாடல். நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, எல்லா சபையிலையும் நான் என்ன எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த எல்லா சபைகளையும் இந்த பாடல்கள் பாடினாங்க. ஆவியனுடைய பிரசனம் இல்லாமல் பாட முடியாதுங்க. கர்த்தர் இல்லாமல் இந்த பாடல் வராது. பல குறைகள் இருக்கலாம். நீங்கள் என்னையை நெருங்கி பார்த்தீங்கன்னா ஆயிரம் குறைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி நடத்துகிறாரு. அந்த குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். நம்ம அதை பார்த்துட்டு, அதை தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து யூடியூப் வச்சுருக்கிறது தப்பு இல்லை, மொபைல் வச்சுருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதில் போய் நீங்கள் வந்து அதில் நிறைய வந்து பிசாசனுடைய டார்கெட் அதில் இருக்குது. ஆவிக்குரியவர்களை விழத்தள்ளும்படி, நல்லா ஓடிட்டு இருக்கிறவங்களை, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க விழத்தள்ளும்படி நிறைய காரியத்தை பிசாஸ் அங்கே வச்சுருக்கிறான். காலத்துக்கு முன்னால் நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாது. பைபிள் சொல்லுது யாரை குறித்தோம், விசேஷமாக ஊழியத்தை குறித்து நம்ம பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்றேன். என்ன ரைட்ஸ் இருக்கு, என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதி கிடையாது. ஆனால் எவ்வளோ பேர் தங்களுடைய லைக்ஸுக்காகவும் பணத்துக்காகவும் மற்ற காரியத்துக்காகவும் யூடியூப்ல எவ்வளவோ காரியத்தை பார்க்குறாங்க. அதை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க? நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, அதை தூக்கிடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் கரை விழுந்து போச்சுன்னா அதை மாற்ற முடியாது. பாவம் செய்யறது ஈஸி, பாவத்திலேருந்து வெளியே வரவே முடியாது, கஷ்டம். எல்லாம் அனுபவிச்சு சொல்கிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் பி கேர்ஃபுல். ஆண்டுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பலிபீடத்திலேருந்து வருகிற வார்த்தையெல்லாம் நீங்கள்
ரொம்ப ஜாக்கிரதையாக பிடித்து கொள்ளணும். உங்கள் பிரயோஜனத்துக்காகவும் வரும், உங்கள் எச்சரிக்கையாகவும் வரும். நேற்று சொல்லும்போது சொன்னேன், ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்குது, ரொம்ப ஒழுக்கமாக இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் தேடுறீங்க, அந்த ஸ்கூலில் சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டிங்களா? கண்டிப்பாக சேர்ப்பீங்க, கண்டிப்பாக நான் சேர்ப்பேன். அப்போது பைபிள் சொல்லுது, தேவனிடத்தில் இருந்து வருகிற கண்டி பண்ணி பார், தயவையும் பார், இந்த ரெண்டும் வரும். மீண்டும் இப்ப சொல்றது, ஞானஸ்தானம் பெற்றவர்கள் உடன்படிக்கையை உடைச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் இதாக முடியாது, மறுபடியும் சிறையிருப்பு உள்ள வந்துடும், பிசாசுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிரும். மீண்டும் அதை ரத்தத்தினால் நீங்க அதை சரிப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் ஆசாரியர் மூலமா வார்த்தை கொடுக்கிறார், சரி பண்ணி மிஸ்டேக் பண்ணீங்கன்னா வந்து பாருங்க, பார்த்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புரவாகி இந்த வருஷத்தை அவருடைய ரத்தத்தை கொண்டு ஒரு பாதுகாப்பு நமக்கு வேணும். யோபுவுடைய வாழ்க்கையில் அவர் அடி விழுந்தது காரணம் என்னன்னா, வேலையை எடுத்துட்டாரு, கர்த்தர் எடுத்துட்டாரு, அதனாலதான் உள்ள பிசாசு வர முடிஞ்சிச்சு. ஆனா அது வரைக்கும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், ரத்தத்துக்குள்ள நீங்க வந்தவங்க எல்லாம் பாதுகாக்கப்பட்டவங்க. சபைக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருக்கு, அது நினைக்கிறது மத்தியில் உண்மையா நீங்க ஒப்பு கொடுத்து ஆசிரிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அமேன் சொல்லுங்க. ஒரு சிலர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். டெங்கு அதிகமா பரவுது, ஜோம் பண்ணீங்களா? இல்ல இல்ல, ஆமா, டெங்கு அதிகமா பரவுதுன்றாங்க. எந்த ஏரியாவில்? உங்க ஏரியாவில் யாராவது இருந்த கை தூக்கு. உங்க ஏரியா குறிச்சிக்குளம், தெற்குப்பட்டி, அதிகமாக மானூர் சைடு எல்லாம் நிறைய சொல்கிறாங்க. பாரு, சீதக்குறிச்சி இப்போ நிறைய பரவுது, அதுவும் சிறு பிள்ளைகளை தொடுறது. நிறைய பேருக்கு இந்த பிளட் கவுன்ஸ்லாம் கம்மியாகி நிறைய பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கிறத நம்ம பார்க்குறோம். சபையாக ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை மாற்றுவார். நம்ம ஒரு இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்து எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு மூணு நிமிஷம் ஆவியானவர் நம்மளை நடத்துகிற வண்ணமாக நம்ம இந்த காரியத்துக்கு எங்கள் பகுதியில் அதை வரக்கூடாதான். எதுக்கு நம்ம பகுதியில் நம்மளை வச்சிருக்கிறாரு? ஜெபிக்கிறவன் ஏன் வச்சிருக்கிறாரு? சபை ஏன் வச்சிருக்கிறாரு? அப்போ ஆவியானுடைய துணையோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை மாற்றுவேன்னு சொல்றார். தாவீது ஜெபித்த போது, பலி செலுத்தின பொழுது வாதை நிறுத்தப்பட்டுச்சு. அப்போ இந்த டெங்கு நிறுத்தப்படணும். சபை பிள்ளைகளை தொடக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை தொடக்கூடாது. அது வந்த வண்ணமாய் கர்த்தர் மேல் காற்றை அனுப்பி எல்லாத்தையும் கர்த்தர் வெளியில் கொண்டு போனது போல, வெட்டுக்கிளிகளை கொண்டு போய் சேர்த்தது போல, இந்த டெங்கெல்லாம் பறந்து போட்டு எங்கே போனோமோ அங்கே போட்டோம், இங்கே வேண்டான்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். உண்மையாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே முழங்கால் போடுவேன். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி அன்னிய பாஷை பேசி கர்த்தரை துதிச்சு, இது எப்படி வந்திருந்தாலும் அந்த வழியே போட்டு எல்லா கைகளை உயர்த்தி கூட ஜோமாடலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆவியில் நிரம்பி, ஓ ரப்பா ஹப்பா. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, அவர் ஜெபிப்பார். உங்களுக்குள்ளிருந்து அவர் ஜெபிப்பார். நீங்கள் ஜோம் பண்ணால் விடுதலை வராது, நாம ஜோம் பண்ண மாம்சமாக இருக்கும். ஆனால் அவர் வரும்பொழுது, அவர் சொல்லிக் கொடுக்கும்போது, அவர் நடத்தும்போது, நமக்காய் ஊக்கமாய் அவர் ஜெபிக்கும்போது, வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நமக்காக அவர் ஜெபிக்கும்போது விடுதலை உண்டாகும், விடுதலை உண்டாகும். சொல்லுங்கள், மாணவர் ஒன்றியத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்தின் எல்லைகளில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுடைய வீட்டின் மேலே இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம். ஒவ்வொரு குட்டி பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம். இந்த ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தாமே, இந்த நேரத்தில் தாமே ஒரு பெரிய பாதுகாப்பு எங்கள் பகுதிக்குள்ளே வருவதாக. சங்கீதம் 91 சொல்லப்பட்ட பாதுகாப்பு வரட்டும். சங்கீதம் 91 சொல்லப்பட்ட பாதுகாப்பு வரட்டும். மானூர் ஒன்றியத்தில் இருக்கிற அத்தனை கிராமத்துக்காய் ஜெபிக்கிறோம், அத்தனை கிராமத்துக்காய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் எங்கேருந்தெல்லாம் வர்றாங்களோ, இப்போ என்னென்ன கிராமத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, அத்தனை கிராமத்துக்கும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இன்றோடு அந்த டெங்கு வியாதி, இன்றோடு அந்த டெங்கு வியாதி எங்கள் பகுதி விட்டு நிரந்தரமாய் வெளியேறும்படி நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். புறப்பட்டு போ இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் ஜனங்களை தொடாத, எங்கள் சிறு பிள்ளைகளை தொடாத என்று சொல்லி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையின் ரத்தத்தை கையில் எடுத்து அதிகாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றோடு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு பாதுகாப்பு எங்கள் ஜனங்களுக்கு உண்டாகட்டும். அதே போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அநேக ஜனங்கள் இந்த மாதத்தில் புறப்பட்டு ஆண்டவரே கடவுளை தேடி போகிறாங்க, தெய்வத்தை தேடி போகிறாங்க. அந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்களை நீர் சந்தி ஆண்டவரே, பவுலை சந்தித்தரே, ஒரு ஒளி பவுலை சந்தித்தது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வெளிச்சம், உம்முடைய ஒளி எங்கள் ஜனங்களை சந்திப்பதாக.
விக்கிரக ஆராதனை பண்ணும்போது வேதனை பெருகும் என்று எழுதியிருக்கிறது. இந்த வேதனையிலிருந்து நீங்கும்படி, மெய் தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படி, இயேசுவாகி உமை அனுப்பு உமை அறிந்து கொள்ளும்படி, அப்படி கண்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம். குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிற சத்ருவின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவே மெய்யான தெய்வம் அதை அறிந்து கொண்டு அன்று ஒரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சேஷமா ஆண்டவரே விஜய் சித்திக்காய் ஜெபிக்கிறோம். வேளங்கண்ணி ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு சொல்லி செய்தி கேட்டோம். இப்பொழுது நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை தொடுங்க. அப்படி சுகமளிக்கிற வல்லமை அந்த மகளுடைய சிரசின் மேல் இறங்கட்டும், சரீரத்தில் இறங்கட்டும். பிளட் கவுன்ஸ்லாம் கூடட்டும். கர்த்தர் சித்தமான இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லி கர்த்தரை உயர்த்த கிருபைத்தார். உங்க பிரசன்னம் அவர்களை தொடுகிறதற்கு ஆய் ஸ்தோத்திரம். சுகத்தை கட்டளையிடுகிறதற்கு ஆய் ஸ்தோத்திரம். பாடையை தொட்ட பொழுது ஜீவன் உண்டாச்சப்பா. இன்றைக்கு அந்த ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் அந்த மகளை தொட்டு சுகப்படுத்தி ஆரோக்கியமாக்கும். ஆரோக்கியமாக்குத சரீரத்தில் உணர, இந்த நேரத்தில் எனக்கு சுகமாச்சின்னு சொல்லி உணர ஆவியானோர் உதவி செய்யும். கிருபை பாராட்டுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திட காலையிலேவும் கிருபையினா திருப்தியாக்குமையா சொல்லுங்க. எங்கள் வாழ்நாளெல்லாம் புதுப்பாட்டு பாதருடைய புதுசா காலையிலே உம் கிருபையினா திருப்தியாக்குமையா. தீங்கு மேற்கொண்ட நாட்களுக்கும் துன்பம் கண்ட வருடத்திற்கும் தீங்கு மேற்கொண்ட நாட்களுக்கும் துன்பம் கண்ட வருடத்திற்கும் சரியா என்று மகிழச் செய்து சந்தோஷத்தாலே இறப்புகிறே. சரியா என்று மகிழச் செய்து சந்தோஷத்தாலே இறப்புகிறே. நீர்தானே நீர்தானே என் தஞ்சம் நீர்தானே நீர்தானே அடைக்கலம் நீர்தானே என் தஞ்சம் நீர்தானே. எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திட காலையிலேவும் இருபயினா திருப்தி காலையிலேவும் இருந்தா திருப்தியாக்குமையா. பாடல் பாடும்பொழுதே கர்த்தருக்காய் கொண்டு வந்த காணிக்கைகளை தசம பாகங்களை நாம் ஏறெடுப்போம். நீரே பூமியிலே அடைக்கலம் தஞ்சம் நீர்தானே. புகழிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் தஞ்சம் நீர்தானே. எனது காப்பாளர் நீர்தானே. இறுதி வரைக்கும் நீர்தானே. எனது காப்பாளர் நீர்தானே. இறுதி வரைக்கும் நீர்தானே. நீர்தானே நீர்தானே என் தஞ்சம் நீர்தானே. நீர்தானே நீர்தானே அடைக்கலம் நீர்தானே. என் தஞ்சம் நீர்தானே. மகிழ்ந்திட
உலகமே உருவாக்கப்படும் முன்னே மலைகள் குன்றுகள் தோன்றும் முன்னே உலகமே உருவாக்கப்படும் முன்னே மலைகள் குன்றுகள் தோன்றும் முன்னே எப்போதும் இருந்தவர் நீர்தானே என்றும் இருப்பவர் நீர்தானே எப்போதும் இருந்தவர் நீர்தானே என்றும் இருப்பவர் நீர்தானே 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 என் தஞ்சம் நீர்தானே 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 அடைக்கலம் நீர்தானே எங்கள் வாழ்நாளெல்லாம் அழி கூர்ந்து மகிழ்ந்திட காலையிலேவும் இருபயினா திருப்தியாக்குமையா எங்கள் வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குமையா செய்யும் செயல்கள் செம்மைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும் செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும் அற்புத அடையாளம் காண செய்யும் ஆதி திருச்சபை தோன்ற செய்யும் அற்புத அடையாளம் காண செய்யும் ஆதி திருச்சபை தோன்ற செய்யும் நீர்தானே நீர்தானே என் தஞ்சம் நீர்தானே 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 அடைக்கலம் நீர்தானே என் தஞ்சம் நீர்தானே அடைக்கலம் நீர்தானே என் தஞ்சம் நீர்தானே எங்கள் வாழ்நாளெல்லாம் அழி கூர்ந்து மகிழ்ந்திட காலையிலேவும் காலையிலேவும் கிருபைனா திருப்தியாக்குமையா கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே படைத்திருக்கிற இந்த காணிக்கைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த சமூகத்திலே இதை அங்கீகரிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஊழியத்திற்கென்று உற்சாகமாய் தங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து எடுத்து கொடுக்கிற இந்த காணிக்கையை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக பல மடங்கு அவருடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் மோசே சங்கீதம் 90 ஜெபித்தது போல நாங்கள் துன்பத்துக்கு கண்ட வருஷத்துக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொன்னாரே இந்த வருஷத்தில் மழை குறைவு தான் மலை தாழ்ச்சியான வருஷத்தில் நீர் தப்பாமல் கனி கொடுக்க செய்கிறவர் தப்பாமல் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நீர் உறுதிப்படுத்தி வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் இன்னும் ஆசீர்வதிங்க கர்த்தருக்கு கொடுப்பதனால் அது மிகுந்த ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு தேவனுக்கு உற்சாகமாய் கொடுக்க முழுமனதோடு கொடுக்க நீர் கிருபை செய்திரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த காணிக்கை ஆசீர்வதியும் அங்கீகரியும் வயல் நிலங்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை விருத்தி அடை செய்யும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென் என்ன பிரசங்கம் பண்றது பிரசன்னம் அப்படியே இருக்குது இல்லை ஃபீல் பண்ண முடியுது பாருங்க ஆண்டவர் இந்த இடத்துல அப்படியே அசைவாடுறத நம்ம உணர்றோம் அப்படியே உட்கார்ந்துருந்தாலே பிரசன்னம் தான் அதனால தான் வயசானவங்களாம் பாருங்கள் அந்த பரிசுத்தவான்கள் அந்த பிரசன்னத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா
அவங்க சபைக்குள்ளே வர்றதே நமக்கு ஆசீர்வாதம். வந்து பிரசங்கம்லாம் பண்ண வேண்டாம், அவ வந்து உட்காந்து அப்படியே உட்காந்துருந்தாலே பெரிய ஆசீர்வாதம். அந்த பிரசன்னத்தை நீங்கள் வீட்லேயும் பிடித்து கொள்ளணும். தெய்வீக பிரசன்னம் வீட்டை மூடு. ஒருவேளை இந்த பாட்டு பாருங்கள், மோசேயுடைய ஜெபந்தான் பாட்டாக பாடுறாரு. இது மோசேயுடைய ஜெபம். துன்பத்து கண்ட வருஷத்தை எங்களுக்கு சரியாக என்ன செய்யுங்க. இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை போன வருஷம் எல்லாம் ஒரு கதை மாதிரி போயிடுச்சு. ஏதோ எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. பணம் இந்த கையில் வந்துச்சு, அந்த கையில் போயிடுச்சு. பல காரியம் நடக்கும்னு நினச்சேன், நடக்கலை. ஏதோ வனாந்திரத்தில் எங்கள் வாழ்க்கை கதை மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி போயிடுச்சு அப்படின்றார். ஆனால் இந்த வருஷம் அதுக்கு பதிலாக சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கிறதுனால கர்த்தர் நிச்சயமாக இந்த வருஷத்தை இழந்ததெல்லாம் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமென். உங்களுக்கு என்னென்ன காரியத்தில் போன வருஷம் இழப்போ முடியாததோ விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. ஏன்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதெல்லாம் வந்து தடைப்படாது, இந்த வருஷத்தில் நிச்சயமாக நடக்கும், கர்த்தர் எனக்கு செய்வார். அதுதான் அவர் மேல் நாம் வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை, உறுதி. இந்த உறுதியை மட்டும் விட்டுறக்கூடாது. பிசாசு அதைத்தான் என்ன செய்யறான், தடை பண்ண பார்க்குறேன். ஏதோ ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து, ஏதோ ஒரு தடையை கொண்டு வந்து, ஏதோ ஒரு வியாதியை கொண்டு வந்து, ஏதோ ஒரு சோர்வை கொண்டு வந்து உன் விசுவாசத்தை என்ன செய்யணும், கவுத்தரும். விசுவாசம் போச்சுன்னா தேவனை ஒன்றையும் நினைக்க முடியாது, பிரசன்னம் போயிடும். அதனால தான் கூட ஜெபம் கூட ஒரு கட்டத்தில் நீங்கள் பாருங்கள், ஆரம்பத்தில் ஜெபம் நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் பிரச்சனை மத்தியில் நீங்கள் ஜெபிக்கணும்னா ஆவியானவர் இல்லாமல் ஜெபிக்க முடியாது. அதனால தான் ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார், விசுவாசத்தை ஊட்டிகிட்டே இருப்பார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் எங்கே கொண்டு போய் நம்மளை மேய்ப்பாரா? புல் எங்கே இருக்குது? மழை தான் இல்லையா, புல் இங்கே இருக்குது. இப்போ பைபிள் எடுத்து திறந்தீங்கன்னா நிறைய புல் என்ன செய்யுது, அப்படியே இருக்குது. இன்றைக்கி காலையில் அப்படியே வாட்சிட்டே இருந்தேன். இந்த மாதிரி புல் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அறுத்து ரெய் சின்ன சின்னதாக கட்டு ரெடி பண்ணி, நானும் ரொம்ப நாளாக கும்மிட்டிக்கிற கேட்டே இருந்தேன் வீட்டில். இவன் ராஜீவ்காந்திட்ட கேட்டால் சோலாரை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இந்த வருஷம் மழை இல்லை, ஆகாப்ட்ட சொன்னது போல் எலியாஸ் இது பண்ணி விட்டது மாதிரி மழை இல்லை அப்படின்ட்டான். அங்கங்கே சுற்றி பார்த்து கீரை கிடைக்கவே இல்லை. சரி, என்ன, ஏன்னா கீரையிலே பெஸ்ட்டு ருசியான கீரை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், கொமிட்டி கீரை தான். சாப்பிட்ருக்கீங்களா? உக்கரங்கோட்டையில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணிட்டு சொல்லுது, அது என்ன கீரை, எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. நான் சொன்னேன், உக்கரங்கோட்டையெல்லாம் முளைக்காது, அது அது மடத்தூர் தான் முளைக்கும். உண்மையாக சொல்லணும்னா இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து பாசி பயிர் போட்டிருந்தீங்கன்னா மூட மூடையாக அடிச்சிருக்கலாம். ஏன்னா கர்த்தர் வந்து கனவுல காமிச்சார், எனக்கு இல்லை எங்கள் அம்மாவுக்கு. சிலருக்கு அந்த கிஃப்ட் இருக்கும், அதை கேட்டு நீங்கள் சரியாக போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அறுவடைய சூப்பராக ஜெயிச்சிடலாம். நீங்கள் உலகத்தானே பார்த்து அவன் என்ன போடுதானோ அப்படி தான் நம்ம போடணும். அது சில நேரம் ஒர்க் அவுட் ஆகும். ஒத்தையா ரெட்டைய கதையை கர்த்தட்ட வேலைக்கு ஆகாது. அதில் விலங்குதா கர்த்தட்ட என்ன செய்யாது, வேலைக்கு ஆகாது. போன வாரம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஆலங்குளத்துக்கு போயிருந்தோம் பர்ச்சேசிங்காக. போனால் வெண்டைக்காவுடைய ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை கிலோ கால் கிலோ போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரோம். வெண்டைக்காய் ஒரு கிலோ 60 ரூபா. நான் சொன்னேன், போன வாரம் எங்கள் வீட்டில் ஒரு மூடை இருந்துச்சுயா, கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு. பாருங்க, வெண்டைக்காய் 60 ரூபா ஒரு 3 டேஸ் பிஃபோர், 3 நாள் 4 நாள் கூட இருக்காது. ஆனால் அதுக்கு மேலே பாருங்கள், 2 ரூபா தூரம் கொண்டு போய் கொட்டினாங்க மானூர் பக்கத்துலலாம். அந்த டைமிங் பாருங்கள். ஆபியானவர் சொல்லுவார், பஞ்சம் பஞ்சமா நான் சொல்கிறத செய், பஞ்சமாக நான் சொல்கிற மாதிரி என்ன செய், லகரோய்க்கு போ, தேவன் காண்பிக்கிற இடம். பஞ்சமாக பாசி பயிர் என்ன செய், போடு. காமிச்சார் கர்த்தர். உண்மையாக சொல்கிறேன், தட்டம் பயிர் கூட சரியாக வரல, பாசி பயிர் கொஞ்சம் போட்டோம், நல்லா வந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டு, ஒரு பூச்சி கிடையாது. அவிச்சு சாப்பிட்றோம் அப்படி மனம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் வேணால் வாங்க வீட்டுக்கு, சாயங்காலம் வரும்போது தர்றோம். காலையில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து தெரியுமோ அது பாசி பயிர். தேவன் நம்மளுக்கு உணர்த்துவார், பேசுவார், தரிசனங்கள் மூலமாக பேசுவார், பிள்ளை மூலமாக பேசுவார். தப்பான ரூட்டில் போனாலும் கப்பல் என்ன செய்யும், இப்படி ஆடும், கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடும். ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போனால் கப்பல் என்ன செய்யும், யோனாவுக்கு கப்பல் என்ன செஞ்சது, ஏய் நீ போகிறது நினைவேக்கு போ அப்படின்னாரு. இவன் என்ன செஞ்சான், தரிசிஸுக்கு போனான். போகிற வழியில் கப்பல் என்ன செஞ்சது, கடை கடை கடை. எத்தனை கப்பல் ஆடுது ஒரு அலையிலையா சொல்லுங்கள். இந்த கப்பல்லாம் ஆடிட்டுருக்கு. எப்படியாவது ஒரு 4 பேர் இருக்கத்தானே செய்கிறாங்க இல்லை, எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் 4 பேர் என்ன செய்யுது அப்படின்னா, உங்கள் மைண்டுக்குள்ளே நான் பேசுறது உள்ளே போகலன்னு அர்த்தம், கண்டுபிடிச்சிட்டேன். நான் பேசுறது நீங்கள் என்ன செய்யலை, உள் வாங்கலை. உள் வாங்காமல் அலையிலுயா சோத்துறோம், அலையிலுயா சோத்துறோம், எத்தருக்கு சோத்துறோம், எந்திரிங்க உட்காருங்க, பிரயோஜனம் இல்லை. உள் வாங்குங்க, என்ன சொல்ல வர்றாரு கர்த்தர், என்ன மாற்றம். கப்பல் ஆடிச்சுன்னா என்ன செய்யுங்க,
சொல்லுங்க, என்ன தூக்கி எங்க போடுங்க? கடல்ல தூக்கி போடுங்கன்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் என்ன செய்யணும் சொல்லணும். நீங்களா போய் குதிச்சிங்கன்னா தற்கொலை ஆயிரும், அது சூசைட் ஸ்பிரிட், பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க சொல்லணும், என்னைய தூக்கி என்ன செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட சொல்லணும், நான் தூங்கணும்னா மண்டையில் நரிச்சின்னு என்ன என்ன செய்யுங்க, ஒரு கொட்டு போடுங்க பாஸ்டர். சி பாஸ்டர் இல்லை ராஜா ஜானு கத்தாலையில் கொட்டு போடுங்க நீங்கள் சொல்லணும். அப்போ அவங்க என்ன செய்வோம், நரிச்சின்னு போடும்போது என்ன செஞ்சிடும், கொஞ்சம் உணர்வு வந்துடும். பாஸ்டர் என்ன சொல்கிறார், நீ என்ன இதுக்கு அலையிலேயே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஒரு உணர்வு வரும். அது மந்தமாயிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா கொட்டாய் வரும், என்னை டார்கெட் பண்ணுதான் துப்பாக்கி வச்சு, ஏய் பார்த்துரும் அப்படின்னு. அடுத்த டார்கெட் என்ன செய்யும், அப்படியே கொட்டாய் வரும். அப்புறம் இதாயிரும் ஒரு சோர்வு. அதுக்கெல்லாம் உனக்கு வார்த்தை தான் பேச போகிறேன். ஆனால் கர்த்தர் பாருங்க, நீ இப்படிலாம் செய்வேன்னு நல்லா தெரியும். நீ ஆறு நாளும் பிரசங்கம் பண்ணாலும் நீ மறுபடியும் சுற்றி அடிச்சுட்டு என்ன செய்வோம், ஆலங்குளம் போவேன், அங்கே போய் அந்த பேக்கரியில் ரெண்டு வடையை சாப்பிடுவோம், அதை சாப்பிடு இதை சாப்பிட வயிற்று கோளாரோட மறுபடியும் நீ என்ன செய்வேன் வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்றார். நேற்று ஒருத்தருடைய சாட்சி கேட்டுட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சான் ரவிநாதன் ஐயா வந்து ஒருத்தருப்பு வந்து இப்படி பிரசங்கம் பண்ண நல்லாயிருக்கு. நாசரேத் ஊரில் போய் பிரசங்கம் பண்ணுறார். இவர் வந்து இவர் இன்றைக்கி பெரிய ஊழியக்கார், பயங்கரமான ஊழியக்காரர். அவர் அந்த நாட்களில் பயங்கர போக்கிரியால் துஷ்மன் மாதிரி சுற்றிட்டு இருந்துருக்கிறார். துஷ்மன்னா தெரியுமா, துஷ்டம் மாதிரி துன்மார்க்கு மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்கார். வீட்டில் எல்லாம் கிறிஸ்தவங்க. இவர் சும்மா சரி என்னமோ கூட்டம் வச்சுருக்காங்களான்னு பார்த்துட்டு இருந்து இவர் தாடியை வளர்த்துட்டு நின்றுருக்கார். கேட்கவே இல்லை, எந்த பிரசங்கம் கேட்க மாட்டார். ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு நக்கல் பண்ணிகிட்டு இருப்பார். இவர் போய் பிரசங்கம் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே, நாசரேத் நாய்களே எப்படி இருக்கும் பிரசங்கம் ஸ்டார்டிங்கே, நாசரேத் நாய்களே அப்படின்னாரா. அத்தாடி இப்போ உங்களை அப்படி ஏதாவது ஒன்று சொன்னோம்னா நீங்கள் என்ன செய்வீங்க? சொல்ல மாட்டேன், இல்லை சொல்கிறேன். அப்படி சொல்கிறாரு. அப்போ நான் காதை கொடுத்து கேட்டேன் அப்படின்றாரு அந்த ஆள், அந்த ஊழியக்காரர். அப்போ அந்த ஆள் இப்போ அந்த ஊழியக்காரர் காது கொடுத்து நான் கேட்டேன். அப்போ தான் என் காதுக்குள்ளே என்ன நாயின்னு சொல்லும் போது தான் காதுக்குள்ளே உணர்வே வருது அப்படின்ற. அப்போ தான் அவருக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துச்சான். பிரசங்கம் சூடு பிடிச்சி வெட்டு ஒன்று துண்டிருந்தான் பிரசங்கம் இருக்கும். அவருடைய பிரசங்கம் அக்னியாக இருக்கும். பேயெல்லாம் ஓட்டு பார்த்துருப்பீங்க, அவர் இறந்துட்டார் இருப்போம். நான் பார்த்துருக்குறேன், பட் அந்த கூட்டத்துக்குள்ளே போகலை. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவர் அந்த டைமில் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போல்லாம், வாலிப வயசில் வேறு மாதிரி ரூட்டில் போயிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அங்கே பைபிள் காலேஜ் படித்தாங்க, அதனால் அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் கிரியை செய்யும். நான் பார்த்துருக்குறேன், பிரசங்கம் முடியும் போது எனக்கு பழைய காரியத்தை கொஞ்சம் டேக் அவுட் பண்ணி எனக்கு சொல்லிடுங்க, அப்போ தான் அடுத்த பாயிண்ட் வருவேன் நான் எதுலேருந்து தொடங்கினேன்னு. அவள் பிரசங்கம் முடியும் போது ஒரு கூட்டம் எழுந்திரிச்சு ஓடாது பிளான் பண்ணுதான். ஆசீர்வாதம் வாங்காமல் எவனாவது ஓடனே வயத்தால் போயிடும் அப்படின்ட்டாரான். நான் பொய் சொல்லலை, எக்ஸ்ட்ரா பேசலை, அவர் சொன்னது அப்படியே நான் சொல்கிறேன். ஆசீர்வாதம் வாங்காமல் நீ போன வயிற்று வழி வந்துடும்ட்டாரான். இவர் கொஞ்சம் விசுவாசம் நம்பிக்கை வந்துருச்சு அதில் ஸ்டார்ட் பண்ணி. உண்மையாக இவர் பார்த்துட்டு இருந்தாரா, அதில் தான் கத்தரை பிடிச்சானா அவர் சொல்கிறாரு. பார்த்துட்டு இருந்தாரா ஒரு கூட்டம் என்ன செய்யுது, ஆமையன் போடணும்னா அசால்ட்டாக போயிரு. போன கூட்டம் வேகமாக ஓடி வந்துச்சான். இவர் பார்க்குறாரா கீழே வேஸ்டி வழியாக என்ன செய்யுது, ஒழுகுதான். உண்மை பொய் இல்லை, ஏன்னா வேறு வழியில் பேசி தான் ஆகணும். ஒரு டாய்லெட் இதாகுதான் அப்படியே பொத்து பொத்துன்னு வந்து உளுந்து கிடக்குறாங்களாம். இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அன்னைக்கு ஆவியானவர் பிடிச்சாரான் அவரை, உண்மையாக சொல்கிறேன். அன்னைக்கு ஆவியானவர் பிடிச்சாரோ ஆத்தாடி இப்படி, ஏன்னா தேவனுடைய வாயிலிருந்து வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதனால் ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் ஜாக்கிரதையாரு அப்படின்றாரு. ஆமாம், எலியா பாரு, எலிசா பாருங்க, மொட்டைத்தலையா மொட்டைத்தலையா அப்படின்னாங்க. என்னாச்சு பாருங்க, காட்டுக்குள்ளேருந்து கரடி வந்து என்ன செஞ்சிருச்சு, கடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. நம்ம இயேசுவின் ஊழியம் செய்கிறோம், அதனால நீங்கள் எவ்வளோ மொட்டைத்தலைன்னு சொன்னாலும் நான் கவனப்பட போகிறது கிடையாது. ஸோ பிரச்சனை ஆட்டம் வரும்போது நீங்களே சொல்லிடுங்க, ஆண்டவரே என்னை சிச்சிச்சிருங்க. என்ன என்ன செய்யுங்க, நான் தவறாக அப்படி ஜெபம் பண்ணுங்க, நான் தவறான ரூட்டில் போனால் என்னை சிச்சிச்சு அடி குடிச்சு எப்படியாவது என்னை உங்களுடைய சபைக்கு கொண்டு வந்துடுங்க. இப்படி ஜெபம் பண்ணுங்க, உம்மை வேதனைப்படுத்துகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து உம்முடைய வழியில் என்னை கொண்டு வார். தாவீது சொல்றார், உம்முடைய செமையான வழியில் என்னை கொண்டு வார், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான. நாம் என்னதான் நினைச்சாலும் ஒரு ஏதோ ஒரு காரியம் நம்மளை புஷ் பண்ணி தவறான ரூட்டில் கொண்டு போவோம். ஆனால் நல்ல ஆவி நமக்குள்ள நம்ம விட்டு கொடுக்கும்போது, தேவனுக்கு தேவனுக்கு இடம் கொடுக்கும்போது அதை நம்மளை கரெக்ட் பண்ணி கர்த்தர் என்ன செஞ்சிருவார், கொண்டு வந்துடுவார். நன்மை செய்யணும்னு இருக்கு, ஆனால் எனக்குள்ள ஒரு பாவம் என்ன செஞ்சது உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குன்றார்ல.
மொபைல் நோண்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் என்ன செய்யுது ஆட்டோமேட்டிக்காக கை என்ன செய்யுது போகுது, இப்படின்றது இப்படின்றது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. யூடியூப்புக்கு போகுது, அங்கே போகுது. யூடியூப்பில் என்ன நினச்சி போவோம், சரி ஒரு பாட்டு கேப்போன்னு போனால் அதுக்கு கீழே என்ன செஞ்சுட்ருக்கோம், வேறு எதாவது இருக்கும், மறுபடியும் அதை நோண்டுவோம். மறுபடியும் எல்லாம் முடிச்ச பிறகு மறுபடியும் நீங்கள் ஜெபம் ஜெபத்துக்கு உட்காருவீங்க, பிரசன்னம் இருக்காது, ஒன்று இருக்கு. இதை மன்னிப்பு கேட்டு ஆண்டவரையும் நீ பார்க்க மாட்டேன், செய்ய மாட்டேன். இப்படி நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. இப்போ என்னென்னா, ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் செய்ய முடியாத அவர் செய்ய வச்சிருவார். அதுதான் ஆவிக்குரிய ரகசியம், அதுதான் ரகசியம். பிரச்சனை ஆயிட்டா விழுந்துருங்க, சரண்டர் பண்ணுறேங்க. நான் பண்ண தப்புனால இப்படி வந்துச்சு, நீங்கள் ஒத்துக்கோ. கத்தர் அதை தான் விரும்புகிறார், ஒத்துக்கோ. நான் இப்படி பண்ண மிஸ்டேக் பண்ண, அதனால தான் கத்தர் இந்த மாதிரி காரியத்தை என்னை அனுமதிச்சார். சொல்லி பாருங்கள், சூப்பராக கொண்டு போயிடுவார். தூக்கி என்னை கடல் என்ன செய் போடு அப்படின்னாரு. கத்தர் அங்கே ரெடியாக மீனை ரெடியாக வச்சுருந்தார். மீன் ரெடியாக, பெரிய மீனா, சாதாரண மீன் கிடையாது. அப்படின்னா பெரிய பரிசுத்தம்னு அர்த்தம். கத்தர் என்ன செய்கிறார், உங்களுக்குன்னு ஒரு பெரிய பரிசுத்தவனை ரெடி பண்ணி வச்சுருப்பார். தூக்கி அங்கே தூக்கி போட்டுருவார். மூணு நாள் உன் பிரச்சனை தீராது. எங்கே முட்டு முட்டுனாலும் கொப்பரை விழுந்து கிடந்தாலும் அது என்ன செய்யும், உன்னை அந்த அமிலத்தை போட்டு உன்னை சரி பண்ணி ஒரு சுத்திகரிப்புக்குள்ள நீ வராத வரைக்கும் என்ன செய்யாது, அந்த பிரச்சனை மாறவே செய்யாது. நீ பணத்தையே நம்பிட்டு இருந்தால் பணம் கரையும் ஒரு சைடில், அப்படியே ஒவ்வொரு சைடில் கரைஞ்சி அந்த மீன் வயிற்றில் என்ன என்ன இருக்கும் பாரு, இங்கேருந்து அங்கே போவ, அங்கேருந்து இங்கே வர. இப்போ ஊழியக்காரன் என்ன செய்வான், அப்படி ஜோம் பண்ணுவான், ஒழுங்காகவே என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேங்க ஆண்டவர். எப்படியாவது ஸ்டான்லி பாஸ்டர் சொன்ன மாதிரி அவர் சொல்லுவார், அவர் ஒருத்தன் ஃபோன் பண்ணானா, பாஸ்டர் இந்த பிரச்சனை பாஸ்டர் அப்படின்னு, வேலை இல்லைன்னு, கடைசியில் வேலை கிடச்சிருச்சு, ஒரு ஜோம் பண்ணி வேலை கிடச்சிரு, கடைசியில் ஆலயத்துக்கு வரல. இவர் பார்த்தாராம் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவர் எப்படியாவது இவனுக்கு என்ன செய்யுங்க, ஒரு பாடத்தை போட்டுங்க. அடுத்த வாரமே வேலை போச்சு அவனுக்கு. மறுபடி ஃபோன் அடிக்கிறான், பாஸ்டர் அப்படின்னாண்ணா, என்னடா அப்படின்னாரான், வேலை போச்சு, வெடிகுண்டு வச்சதே நான் தானே அப்படின்னாரான், உனக்கு ஆப்பு வச்சதே நான் தான்டா, வாடா அப்படின்னாரா. மறுபடி வந்து விழுந்து கிடந்தானா, அதுக்கப்புறம் சரியாக போச்சு அப்படின்னாரு. ஸோ ஆண்டவர் ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுருப்பார், உங்களுக்கு ஒரு சபையை ரெடி பண்ணி வச்சுருப்பார், உனக்கு முன்னால் ஒரு ஐக்கியத்தை ரெடி பண்ணி வச்சுருப்பார். அதுக்குள்ளே நீ என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தால் உன்னை சரி பண்ணி சரியான கரையில் கொண்டு வந்து கர்த்தர் என்ன செஞ்சிருவார், கரையில் அந்த மீன் என்ன செஞ்சிடும், உன்னை கக்கிரும். நோவாவை, சாரி யோனாவை கக்குனது போல் ஆண்டவர் என்ன செய்வார், உன்னை கக்க வச்சிருவார். எல்லாம் கிளியர் ஆயிரும், பயப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வராத நன்மைகள்லாம், எதிர்பார்க்காத நன்மைகள்லாம் செய்வார். எனக்கு ஒரு வசனம் அப்படி வந்துச்சு, நாம் கிரகிக்க கூடாத அதிசயங்களை அவர் செய்வார். நம்ம மைண்டுக்கே வராது, இப்படிலாம் நடக்குமா நினச்சிருப்போம், ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவன் அற்புதத்தை செய்யப்படுறார். உங்கள் உங்கள் நன்மைகள், அது ஒரு நன்மை, நீங்கள் எதிர்பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இது முடியாது நடக்காதுன்னு பிசாசு உன் மைண்டில் போராட்டத்தை நெருக்கத்தை கொண்டு வந்து உன்னை சோறுபடுத்து பயமுறுத்த பார்ப்பான். பயப்படாதீங்க, அல்லேலூயா, கர்த்தர் கூட இருக்கிறார். எதையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும், தாண்ட முடியும். ஆவியானவர் அந்த பலனை உங்களுக்கு கொடுப்பார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிற செய்தியை லேசாக அப்படி டச் பண்ணிடுறேன், நேரம் ஆகிட்டு இருக்கு, ஹாஃப் அன் அவரில் முடிக்கணும். ஸோ ஆவியில் நிறைந்திருக்க பழகுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இதுதான் ரகசியம். ஆவியில் நிரம்பிடுங்க, அவ்வளோதான், இதான் இதுதான் சீக்ரெட். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இது தான், சோர்ந்து போ. ஏன்னா சோறு உங்களை மாதிரி ஏதோ பரலோகத்துலேருந்தும் குதிச்சுலாம் வரல. நாமெல்லாம் என்ன ப்ராப்ளமும் நம்ம சந்திக்கிறோமோ, குடும்பத்தில், வீட்டில், பிள்ளைகள் மூலமாக, அல்லது தேவைகள், எதெல்லாம் எல்லா பிரச்சனையும் நாங்களும் என்ன செய்கிறோம், சந்திக்கிறோம். ஆனால் நான் கற்றுக்கொண்ட ஒரு ரகசியம் அப்படின்னா, ஏன்னா தேவனை சந்திக்கணும்னா சாதாரணமாக சந்திச்சிட முடியாது. உடனே ஜோ பண்ணா ரெண்டு பேரும் நான் என்ன செய்ய, அப்படி சும்மா நீ வேணால் உன்னுடைய திருப்திக்கு வேணால் என்ன செஞ்சுக்கலாம், ஜோ பண்ணிக்கலாம், நாலு பேர்கிட்ட சொல்லிக்கலாம், யார்கிட்ட. ஆனால் நீங்கள் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டுமேனா, நீங்கள் ஆவியில் நிரம்பி அப்படின்னு சொல்லுங்கள், ஆவியில் நிரம்பி அந்த பிரசன்னத்துக்குள்ளே போய் தேவனிடத்தில் பதில் வர்ற வரைக்கும் நீங்கள் காத்துருங்க. அதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் சரீரம் என்ன செய்யாது, கீழ்ப்படியாது. இந்த வருஷத்துடைய தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எல்லா பரிசுத்தவானுடைய வாயிலேருந்து வந்த வார்த்தை என்னென்னா, இந்த வருஷம் அபிஷேகத்தை கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றுவார். எல்லா பரிசுத்தவான்களும், ஒருத்தர் மட்டும் இல்லை, பொதுவாகவே பொதுவாகவே நான் கனம் பண்ணுறேன், நான் 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 கேட்குற சில பரிசுத்தவான்களுடைய வாயின்லேருந்து வார்த்தையை நான் கவனித்தேன், சொன்னேன் அளவில்லாமல். அப்போ ஊத்துற அபிஷேகத்தை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த அபிஷேகம் தான் வரப்போகிற நாட்களில் உங்களை உறுதியாக்கி நிற்கும். வரப்போகிற உபத்திரவங்கள், பஞ்சங்கள், போராட்டங்கள், நெருக்கடிகள், இதன் மத்தியில் நீங்கள் தாக்கு பிடிச்சி கர்த்தருக்காய் உறுதியாய் அப்படி நாமத்தில் நீங்கள் நிற்கணும்னா இந்த அபிஷேகம் வேணும். ஆமீன் சொல்லுங்கள்.
ஆண்டவர் நீங்கள் கேட்கணும். அந்த நிறைவான அப்போஸ்தலர்கள் அப்படி தாங்க ஜெயித்தாங்க. அப்போஸ்தலர்கள் அப்படி தான் ஜெயித்தாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, மரண போராட்டம் அவங்களுக்கு, அவ்வளோதான், அடுத்த நாள் சாவு, உன்னை தலையை வெட்டிடுவேன், நீ பிரசங்கம் பண்ண முடியாது, நீ எதையும் செய்ய முடியும், இதுதான் அவங்களுடைய காரியம். ஆனால் ஆவியானவர் அவங்களை நிரப்பினார். அடி வாங்கும்போது கூட அவங்க என்ன செய்யலை, சோர்ந்து போகலை, துக்கப்படலை, மாம்சத்தின்படி எதையும் செய்யலை, ஆவியானவர் அவங்களை நடத்தினார். ஆமின்னு சொல்லுங்கள். ஒரு ஒரு இது சொல்ல மறந்துட்டேன், என்னது அறிவிப்பில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் வருகிற வாரம் சனி ஞாயிறு ரெண்டு நாள் சாயங்காலம் போல் மடத்தூர் நம்ம இந்த கிரவுண்டில் வச்சு நம்ம காஸ்பல் ட்ரக் இங்கே வருது. உங்களுக்கு தெரியுமா காஸ்பல் ட்ரக் ஒவ்வொரு ஊர்லேயும் துதின்கோட்டையின் மூலமாக, அதாவது துதின்கோட்டையினுடைய காஸ்பல் கிடையாது, அது வண்டி கிடையாது, அது வந்து சென்னையிலேருந்து அனிதா கிங்ஸ்லி இல்லை பிஷப் கிங்ஸ்லி, அவர் தான் என்ன செய்கிறாங்க, அவருக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வண்டி, அந்த வண்டியில் எல்லாமே இருக்கும், லைட் இருக்கும், ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், மைக் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம வந்து போய் பாட்டு பாடி சுவிசேஷம் சொல்கிறது தான் நம்முடைய வேலை. எல்லா மாவட்டத்துக்கும் அப்படி ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுருக்காங்க. அது இவங்க மூலமாக என்ன செய்யுது, துதின்கோட்டையில் ஒரு பொறுப்பாக கொடுத்துருக்கிறதுனால அந்த ட்ரக் மூலமாக எல்லா மாவட்டத்துக்கும் வர்றாங்க. நமக்கு 14, 15, 16 மூணு நாள் கொடுத்துருக்காங்க, நாங்கள் ரெண்டு நாள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது வந்து எதுக்குன்னா, வருகிற சிலுவை தியான கூட்டத்தில் நம்ம ஒவ்வொரு ஊர்களையும் என்ன செய்வோம், சுவிசேஷத்தை சொல்ல போகிறோம். நான் ஐயாவோட கூட பேசியிருக்கேன், அவங்களும் ஓகே பண்ணியிருக்காங்க. கத்திர சித்தமான 7 ஊர் நாங்கள் ஜபிச்சிட்ருக்குறோம், மனதில் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்தில். அதுக்கு முன்னால் ஒரு வெள்ளோட்டம் மாதிரி, ஒரு ரிகர்சல் மாதிரி நம்ம இதை செய்ய போகிறோம். சுவிசேஷம் ரொம்ப முக்கியம், அப்போ தான் ஆத்துமாக்கள் உள்ளே வர முடியும். வலை போடுறது தான் தான் இங்கே உட்காந்துட்டு நாமளே பண்ணிகிட்ருக்கிறதுல, மற்ற ஆட்களும் உள்ளே வரணும். ஸோ அதுக்காக இங்கே 14ஆம் தேதி சாயங்காலம் நம்முடைய ஒரு ஆயத்தம் மாதிரி இருக்கும். நம்ம ஜனங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பொங்கல் லீவில் சாயங்காலம் போல் நமக்கு இங்கே வச்சுருக்கோம் 6 மணிக்கு. ஸோ நம்ம பிள்ளைங்க நான் அடுத்த வாரம் சனிக்கிழமை சாயங்காலம், பொங்கல் லீவு தான், சாயங்காலம் ஒரு சுவிசேஷ கூட்டம் நமக்கு நடக்கும். சுவிசேஷத்துக்கு ஆயத்தம், சுவிசேஷ கூட்டம்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு சுவிசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். எல்லாருக்குரிய ஒரு வாஞ்சம். இப்போ என்னென்னா, நமக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் அது செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யுது, ஒரு விதமான பயம், ஒரு கூச்சம், ஏதோ ஒரு காரியங்கள் தடையாக இருக்குது. ஆனால் கர்த்தர் அதுக்கு வேண்டிய அபிஷேகத்தை ஊற்றிட்டாருன்னா நீங்கள் எங்கேயும் பயப்பட மாட்டீங்க, எங்கேயும் வெக்கப்பட மாட்டீங்க அவரை சொல்கிறதுக்கு. ஆமாம், எல்லா இடத்துலையும் அவரை சொல்கிறதுக்கு நீங்கள் உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது தான் இந்த அபிஷேகம். ஸோ அடுத்த வாரம் 14ஆம் தேதி சபையார் யாரும் மறந்துடாதீங்க, மற்றவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. ஆமாம்னு சொல்லலாம், மற்றவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம், வியாதி உள்ளவர்களை கூட்டிகிட்டு வரலாம், அதில் ஹீலிங் ட்ரக்குன்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் அந்த ஹீலிங்கும் அதில் என்ன செய்யும், கட்டாயம் சுவிசேஷம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் நடக்கும். தெரியுமா உங்களுக்கு, நீ சுவிசேஷத்தை சொல்லி பாருங்கள், ஆட்டோமேட்டிக். பவுல் சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு, ரட்சிப்புக்கு ஏதோ இருதயம் அவனுக்கு இருந்து தெரிஞ்சோன்னு சொன்னோன்னு அவன் எழுந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டான், பிறவி சப்பானி நடக்க ஆரம்பிச்சிட்டான். சுவிசேஷத்தை சொல்லி பாருங்கள், ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அதனால் 14ஆம் தேதி மறந்துடாது, 14th சனிக்கிழமை, வருகிற சனிக்கிழமை 15ஆம் தேதி நம்முடைய ஒத்த வீட்டில் வச்சு, வடக்கு கலத்திக்குளம் ஜபநகரில் வச்சு 15ஆம் தேதி நமக்கு அதே சுவிசேஷ கூட்டம். ஏன்னா அந்த ஊரில் நமக்கு ஆலயத்தை கொடுத்துருக்கிறபடினால் அந்த ஊரில் இருக்கிற எங்களுடைய விருப்பம் ஒரு வாலிபர்களோட மிஸ் ஆகிடக்கூடாது. எல்லா வாலிபர்களும் மனம் திரும்பணும், எல்லா குடும்பமும் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேரணுங்கிற ஒரு பெரிய பாரத்தோடு நம்ம அதை செயல்படுறோம். இந்த சுவிசேஷ கூட்டம் அது அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நம் சபையோடு இணைந்து நம்ம செயல்படும். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஊர் ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பன் வே இருக்கோ அங்கே செய்வோம். ஃபஸ்ட்லேயே போய் தெரியாத இடத்துல முட்ட வேண்டாம். ஆவியானவர் நம்மளை இப்படி நடத்துகிறத நான் உணர்றேன். ஸோ இந்த ரெண்டு நாளும் மறந்துடாதீங்க. இப்பொழுது இந்த வாரம் முழுசு என்ன செய்யுங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓப்பன் கிரவுண்டு இந்த மீட்டிங்காய் ஜோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், கிருபை கொடுப்பார். அதுக்கு தான் ஆவியானுடைய பலம் நமக்கு வேணும். அந்த நிறைந்து நிறைந்துன்னு ஒரு பாட்டு பாடுவோம்ல, ஜீசஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யோவான் 3:34 ஒருத்தர் வாசிங்க, மற்றவங்களாம் பாட்டுக்குள்ள போவோம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க
சும்மா அளவில்லாமல், அது அளவில்லாமல்ங்கிறதே நம்ம சொல்லும் போதே என்ன செய்யணும், அப்போதான் நம்ம ஆவியில் நிரம்புதல் உண்டா. அளவில்லா அளவில்லாமல் கொடுத்துருக்கிறார். நோ லிமிட்ஸ். ஹோலி ஸ்பிரிட்டை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஆவியானவர் யாரும் கட்டுப்படுத்திட முடியுமா? உங்கள் ஆவியை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. அதுதான் சொல்கிறார், உங்கள் ஆவியை பரிசுத்த ஆவியினர் மூலமாக கண்ட்ரோல் கொண்டு வரலாம், ஆனால் ஆவியானவர் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொருந்தரில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், அந்த ஆவின்னு சொல்கிறாரு, அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா ஆவியானவர்னு சொல்லுவார். நீங்கள் அந்த ஆவிக்கு கீழ்படிய கீழ்படிய அந்த ஆவிக்குள் இருக்கிற ஆள் தத்துவமான பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியும். அவர் உங்கள் கூட ஒரு மேக ஸ்தம்பத்தா போல, ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை போல நடந்து வர்றதை நீங்கள் உணர முடியும், பார்க்க முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஏதோ சத்தமாக ஆராதிச்சா மட்டும் பரிசுத்தவர் வருவார் இல்லை, அவர் மெல்லிய சத்தத்திலையும் நமக்குள்ளே இடைபடுவார். ஆமேன். பலமாகவும் கிரியை செய்வார். இடிமுழக்க சத்தத்திலையும் அவர் பேசுவார். மெல்லிய சத்தமாகவும் கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். ஆவியில் நிரம்ப உங்கள் சரீரம் பாருங்கள், பலத்த இது வரும்போது உங்கள் சரீரம் அப்படி கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே பிரச்சனை, அதை நான் உணர்ந்துருக்கிறேன். இந்த மெல்லிய சத்தம் வரும்போது அது ரொம்ப மகிமையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆவியினா வார்த்தையினா அனுதினமும் நிறைந்திடுவே, ஆவியினா சார்ஜ் போட்டுக்கோங்க. மொபைலில் சார்ஜ் இல்லாமதுனால தான் தூக்கம் வருது, வேணும் தூக்கம் வருது. இப்போ கர்த்தர் எடுத்து சார்ஜ் பண்ணுறாரு உங்களை. ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அப்படி சார்ஜ் ஏறுது. 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 100 பாயிண்ட், சிலர் 50 பாயிண்ட் போகுதுன்னு நினச்சிட்டு வண்டி எடுத்து டுருன்னு ஓடுறீங்க. 50 பாயிண்ட் எங்கேயாவது காலியாக போச்சுன்னா எங்கிட்ட கேட்கக்கூடாது. கர்த்தர் இப்போ 50லிருந்து 60 கொண்டு வர்றாரு, 70 கொண்டு வர்றாரு. இப்போ கிட்டத்தட்ட உங்கள் முடிகிற ஸ்டேஜ் இப்போ 95% ஏறி இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபோன்லாம் வெடிக்காது, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இது நின்றுரும் அப்படின்றாங்க. நிறைய பேர் நினச்சினா ஃபோன் வெடிச்சிடும், ஏ ரொம்ப ஜோம் பண்ணால் கிறுக்கு பிடிச்சிடும். யார் சொன்னால் உனக்கு? உனக்கு தான் கிறுக்கு பிடிக்கும். ஆமாம் சொல்லுங்கள். நீ படம் படம்னு ஊர் சுற்றிட்டு இருக்கிற, நீ என்ன செய்கிற, உலகத்தை சுற்றிட்டு இருக்கிற, கர்த்தரை தேடுறவனுக்கு எப்படியா கிறுக்கு பிடிக்கும்? யார் சொன்னது? யார் சொன்னது? தப்பாக தப்பாக அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஜோம் பண்ணுங்க, காய்ச்சிருங்க. ஆவியானவரை தேடுறதுனால, தேவனை தேடுறதுனால குறைவு வராது, நிறைவு தான் வரும். 100% உள்ள ஃபுல்லாகிடணும். ஃபாதர் அடிக்கடி சொல்லுவார், ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்கள், ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதுதான் ரகசியம். ஃபுல் 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 ஃபுல். இன்னைக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். இப்போ இப்போ ஆவியானவர் உங்களை நிரப்பி, அது உங்கள் சரீர கட்டுப்பாட்டில் இருக்கும். உங்கள் சரீரத்தை நீங்கள் விட்டு கொடுத்தா போதும், உங்கள் சரீரத்துக்குள்ளிருந்து அப்படியே நிரம்பி கீழே வழிஞ்சி ஓடுறத பார்ப்பீங்க. அதுதான் பிளெஸ்ஸிங் அடங்கியிருக்கு. அதில் தான் உன் சுவாபம் மாறும். அதில் தான் சுயம் விலகி போகும். அதில் தான் தேவ சாயல் உண்டாகும். அதில் தான் பரிசுத்தம் உண்டாகும். அதில் தான் நீதி உண்டாகும். அந்த நீதினால் தான் நீ வாயிலான அறிக்கை செய்ய முடியும். நீ நீதிமானாய் மாறுறது அதை வச்சு தான். நம்முடைய முயற்சியில் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு இடம் கொடுங்க, அவர் நமக்குள்ளே வந்து நம்மளை மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. தேவ சித்தத்தில் ஒன்று, நீ உன் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள நீங்கள் விரும்புகிறீங்கள. அடுத்து என்ன என்ன குழம்பிட்டு நான் சொன்னேன், நீ மறுரூபம் ஆகிட்டு, ஆவியானவர் மூலமாக மறுரூபம் ஆகிட்டா தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளலாம். தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள உங்கள் சரீரத்தை ஜீவப்பலியை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சரீரம் மறுரூபம் ஆகிறதுனாலே அப்படி போட்டிருக்கு. உங்கள் சரீரம் மறுரூபம், அந்த மறுரூபம் அனுபவம் வந்துருச்சுன்னா அடுத்து நடக்கக்கூடியது கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். ஆண்டவர் போய் காத்திருக்கிறார். அடுத்த நாள் நடக்கிறதெல்லாம் கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி சீசனில் சொல்கிறார், மறுரூபத்தை குறித்து காமிக்கிறார். ஏன் தெரியுமா? இதே போல் நீங்களும் மறுரூபம் ஆகணும். இப்போ ஏன் உங்களோட பேசுகிற தெரியுமா? நீங்கள் மறுரூபமாய் ஃபுல்லாக நிற்கணும், ஆவியில் நிற்கணும், பரிசுத்தாவியில் நிற்கணும். ஆவியினா வார்த்தையினா அனுதினமும் நிறைந்திடுவே, ஆவியினா வார்த்தையினா அனுதினமும் நிரம்பிடு. சொல்லுங்க, ஆவியின் ஓஹோ வார்த்தையினா அனுதினமும் நிறைந்திடு. ஆவியினா சல்பரா மல்பா மாக்கா ரக்கோ தோக்கரோ நிரம்பிடு. ஆவியினால் அனுதினமும் நிரம்பிடுவே, நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே, நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே, நிறைந்து நிரம்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே,
Raka Tura Mala Kasa Tarabo Libi Hapa Hapa Ur Rakuna Maraka Taraba Laga Umudi Pillaigalai Nirappidunga Parisutha Aviyanavare Enna Thadai Irundhalum Aavila Nirambuvadharku Umudi Pillaigalukkul Endha Thadai Irundhalum Ippozhudhu Parisutha Aviyanavar Andha Thadaigalai Murithu Andha Thadai Karkalai Udaithu Umudi Pillaigalai Aaviyinala Nirappunga Akkininala Nirappunga Magimaiyinala Nirappunga Vallamaiyinala Nirappunga Kollada Satru Avargalai Thondaravu Seiyadapadi Umudi Parisutha Abhishekam Umudi Pillaigalai மூடுவதாக ஓ ஜீசஸ் சம்பரம் ராக்கா சரபரபா சரபரபரபரபரபா ஜீசஸ் இரவிடுவே எங்கும் வசனம் பரவியது எடுபேராவியால் நிரம்பியதா சீடர்கள் தொகையும் பெருகியது கீழ்படிந்தார்கள் மத குருக்கள் கீழ்படிந்தார்கள் மத குருக்கள் ஆவியினால் வாஞ்சையினால் அனுதினமும் ஜீசஸ் ஆவியினால் வாஞ்சையினால் அனுதினமும் நிரம்பிடும் ஆவியினால் ஆவியினால் ரப 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 ஓ பேச்சில் அல்ல அது பலத்துல இருக்கு தேவ பலத்துல இருக்கு நீ நிரம்ப 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 ஆவியானவர் உன்னை கையில எடுப்பாரு உன்னை பிரயோஜனப்படுத்துவாரு கோலியாத்துல வீழ்த்தின கற்களை போல கோலியாத்தை முறியடித்த கல்ல போல கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார் ஜீவனுள்ள கற்கள் நீங்க ஜீவனுள்ள கற்கள் நாம இந்த பகுதியில எழுப்புகிற கோலியாத்தை முறியடிக்கும்படி கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை உனக்குள்ள வைக்கிறார் ஒரு கூலாங்கலுக்குள் அபிஷேகத்தை வைத்தாரு ஜீவனுள்ள கண்ணாகிய உனக்குள்ள தேவன் அந்த பலத்த அபிஷேகத்தை வைக்கிறாரு ஒரு பலத்த அபிஷேகத்தை வைக்கிறார் அதிசயம் தினம் செய்தார் சேவா நிரம்பினார் ஆவியினார் அதிசயம் தினம் செய்தார் திரளான மக்கள் திரும்பினார்கள் ஓஹோ திரளான மக்கள் திரும்பினார்கள் நிரம்பியதா பரதாவியால் நிரம்பியதா ஆவியினார் அனுதினமோ வருகிற தடைகளை உடைக்கிற எண்ணங்களை வருகிற தடைகளை உடைக்கிற நசரேனாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி எல்லாம் பொல்லாத கிரியைகளை முறியடிக்கிறேன் தேவ பிரசன்னத்துக்கு விரோதமாக ஆவியானவருக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சத்துருவின் முக தடைகளை முறியடிக்கிறோம் நரம்புகள் சதைகளுக்குள்ள ரத்தத்துக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இறங்குகிறது கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது இந்த வருடம் முழுவதும் பரிசுத்தமாய் வாழும்படி சுவிசேஷத்தை சொல்லும்படி
தேவனுடைய விசேஷித்த அபிஷேகத்தை ஆவியானவர் உனக்குள்ள போடுறாரு. பெற்றுறோம் தட்டி முழு பலத்தோடு கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க 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 ஆவியானவர் உன்னை ஃபுல் பண்ணிட்டே இருப்பாரு, நிரப்பிட்டே இருப்பாரு, நிரப்பிட்டே விட மாட்டார் அவர் உன்னை. அவர் வைராக்கியம் வாங்கி உள்ளவர், அவர் உனக்குள்ள தேவ சாயலை கொண்டு வர வைராக்கியமாய் உனக்குள்ள இறங்குவார். மாம்சிக வைராக்கியம்லாம் அவர்கிட்ட நிக்க முடியாது. அவர் வைராக்கியம் செலுத்தினார்னா ஒரு மனுஷன் நிக்க முடியாது. ஷடரா பகதரா பரிசுத்தத்துக்காய் ஒரு வைராக்கியம், நீதிக்காய் ஒரு வைராக்கியம், வசனத்துக்காய் ஒரு வைராக்கியம். ரஷாக்கா மரக்கா தரா எல்பக தரமா கட்டரா ஏல்பே ரேமே காத்து ரபௌ சந்தன மலாக்க ரபா ரீபா ஹட்டாரா. உன் சோர்வுகளை மாத்துறாரு, பலவீனத்தை மாத்துறாரு, போராட்டத்தை விளக்குறாரு. மைண்டில் வருகிற போராட்டம் விலகுது. நேற்றைய தினத்தில் கர்த்தர் அது டெலிவரன்ஸ் கொடுத்தாரு. நேற்றைய தினத்தில் அநேகருடைய பிரச்சனை மைண்டில் எண்ணங்களில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஆவியானவர் உடைச்சாரு. இன்னைக்கு உன் மைண்டில் இருக்கிற எல்லா தீய கிரியைகளும் உடைக்கிறாரு. தேவ ஆவியானவருக்கு இடம் கொடு, தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடு, தேவ வார்த்தைக்கு இடம் கொடு, ஆராதனைக்கு இடம் கொடு, தேவ மகிமைக்கு இடம் கொடு. ஒன்றே நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன், உம்முடைய மகிமை நான் பார்க்கும்படி விரும்புகிறேன் என்று ஒரு பெரிய தாவீது அரசன் சொன்னார். அந்த அபிஷேகம் தான் அது சொல்ல வச்சது. இந்த அபிஷேகம் உன்னை சொல்ல வைக்கும், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம்ப்பா, எனக்கு இயேசுவே நீர் மட்டும் போதும், எனக்கு உலகத்தில் வேற ஒன்றும் வேண்டாம், நீர் மட்டும் போதும். அப்படி சொல்கிறதுனால உன்னை பிச்சைக்காரனாக வைக்க மாட்டார். அப்படி நீ சொல்கிறதுனால உன்னை தாவீதை போல கனப்படுத்தி உயர்த்துவார். ஆபிரகாமை போல நிச்சயமான ஆசீர்வாதத்தை கிருபைகளை உன் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லு 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 நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. நேற்று ஒரு காரியத்தை சொன்னேன், எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன், மறுபடியும் சொல்றதுல தப்பு இல்லை, எல்லாரும் இருக்கிறதுனால சொல்றேன். கவனிங்க, கத்திற்கு காத்திருக்கும் போது புது பலன் வந்துட்டே இருக்கும். உன் பழசான எண்ணங்கள்லாம் வெளியேறும், உன் மாம்சம் வந்து பழசே சிந்திச்சுட்டு இருக்கும். என்ன செய்ய போற, நாளைக்கு இப்படி ஆகும், இப்படி ஆகும், ஏற்கனவே அவன் அப்படி திட்டான், இப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன். ஆனா ஆவியான ஒரு புதுசா சொல்லுவார், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், வாக்குத்தத்தை கொடுத்துட்ட மறந்துட்டியா அப்படி சொல்லுவாரு. நம்மளை தேற்றுவார், தூக்கி விடுவார், தைரியப்படுத்துவார். சோர்ந்து போன நேரமெல்லாம் அவர் பலன் தருவார். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை காத்தினீர் நடத்தினீரே, சுகம் தந்து இதுவரை. இப்போ ஃப்ளைட்டு மேலே ஏறின மாதிரி புது பலன் அடைஞ்சி எப்படி பறப்போமா? கழுகுகளை போல செட்டுகளை அடித்து பறப்பீங்களா? நடக்கிறது வேற, ஓடுறது வேற, பறக்கிறது வேற. நேற்று சொன்ன ஒரு பறவையினால நடக்கவும் முடியும், ஓடவும் முடியும்.
ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அது முடியும் அந்த பேலன். ஆனா பறக்க ஆரம்பிச்சுன்னா பல மைல்கள் பறக்கும், பல மலைகளை தாண்டி போகலாம், பல பள்ளத்தாக்குகளை தாண்டலாம். பறப்பதினா ஆவியானுடைய பலத்துக்குள்ள வந்துட்டேன்னா இப்படி பறக்கிற அனுபவத்தை உனக்கு தந்துடுவேன். லேசம் பிரச்சனை மலை மாதிரி நிற்கும், நீ என்ன செய்வ, மலையை போட்டு டொங்கு டொங்கு டொங்குன்னு உடைச்சிட்டு அது மண்டையில தான் ஓடும். இப்ப ஆவியான ஒரு உன்னை பறக்க செய்வார், ரெக்கை அடிச்சு பறக்க செய்வார். உயரே மேலே, உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் சொல்லுங்க, உயரே உயரே நான் பறப்பேன், உயரே 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 நான் கையாட்டி உயரே இப்படி வேண்டாம் உயரே 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 நான் மூன்று முறை உயரே உயரே நான் பறப்பேன், உயரே உயரே நான் உயரே உயரே சொல்லுங்கோ பாட்டக்கூடிய பிரசனோ அமெரிக்கா போதா உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் ஆவியில் ஆராதிக்கிறது இப்படிதான் பாடல் பாடுவோம் சொல்றது இல்லை பறப்போம், உயரே உயரே நான் கொடுங்கப்பா உயரே 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 ஓஹோ உயரே நான் செட்டை வாழை விருக்கும் பறக்கும் காலம் உன்னதரின் மகிமை என் மேலோகித்ததாம், உயரங்களில் பறந்திடுவேன் உன்னதரின் மகிமை என் மேலோகித்ததாம், உயரங்களில் பறந்திடுவேன் ரெடி உயரே உயரே டேக் ஆஃப் டேக் ஆஃப் டேக் ஆஃப் டேக் ஆஃப் ஓ டேக் ஆஃப் உயரே வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை தாண்டும் நேரம் வந்துவிட்டது, வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, வனாந்தரத்தை இதுவரைக்கும் சுத்திட்டே கடந்த பாத்தீங்களா, செக்கு மாடு மாதிரி அப்படியே சுத்திட்டு இருந்தேன், அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க நம்புறீங்களா பாருங்க, அது ஆவியில டபுள் லபன் சொல்றதுன்னா விசுவாசத்துல நம்ம இல்லை ஆவியானுடைய பலத்தை தூண்டுறாரு நம்மளை, பயப்படாத பிசாஸ் நம்மளை அழுத்தி கீழே உட்கார வச்சு பார்க்கணும், பாரு பக்கத்து விட்டு பாரு அவனை பாரு இவனை பாரு பாரு இவன் சண்டை முட்டினோம்ல இவன் கோவம் விட்டினோம்ல அது இது இது எதை பார்த்துரு அந்த வயலை பாரு இந்த வயலை பாரு இதை பாரு அதை பாரு அவளை பாரு பைக் வாங்கிட்டா ஸ்கூட்டர் வாங்கிட்டா அதை பாரு இதை பாரு அதை பாரு அவன் விழுந்துட்டான் இவன் எந்திரிச்சிட்டான் தாங்காத மேலே பேர் மற்றெல்லாம் எறும்பாயிரும் யுத்தம் மனுஷரோட அல்ல மாம்சத்தோட அல்ல வான மனிதர் இருக்கிற பொல்லாத ஆவியோடு அல்லேலூயா பலன் வேணும் அந்த பலன் ஆவியான கொடுக்க விரும்புகிறார். வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை தாண்டும் நேரம் வந்துவிட்டது,
வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்துவிட்டது. மகிழ்களை தாண்டும் நேரம் உன்னதரின் மகிமை என் மேலுருக்க சிறகடித்து பறந்திடுவே. அநேகருக்குள்ள பெட்ரோல் இல்லை, கலப்பட பெட்ரோல் இருக்கிறதுனால பாதி கை இதாவது ராமர் பிள்ளைக்கு பெட்ரோல் மாதிரி. இதுக்கு தேவை ஒயிட் பெட்ரோல். என்ன பெட்ரோலு? இந்த பெட்ரோல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒயிட் பெட்ரோல் போட்டால் தான் மேலே கலப்படமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படி அந்த ஒயிட் பெட்ரோல் போட்டதும் மேலே எழுப்போம். மேலே 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 நான் திடீர்னு அப்படி பாடும்போது ஆல்பட்டண்ணன் ஞாபகம் வருது எனக்கு. ஆல்பட்டண்ணன் தூர போங்க அப்பா நீங்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க. மேலே மேலே சத்தமே வரமாட்டேங்க. சாப்பாடு உண்டு இன்னைக்கு. மேலே 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 நான் பறப்பே. உயரே 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 நான் பறப்பே. உயரே உயரே. பைக்கில் யாராவது மேலே ஏறி நின்று பறந்து போனீங்க இருக்கு. பைக்கில் சிலர் இப்போ விளையாட்டு பண்ணுறன்னு மேலே எந்திக்கிறது அப்படின்றது புள்ளிங்க ஒரு ஸ்டைலில் அங்கே இருக்கக்கூடாது. ஒருத்தன் புள்ளிங்க ஒருத்தன் முடி வெட்ட போயிருக்கான். எப்படி வெட்டணும்னு கேட்டிருக்கான். நார்த் இந்தியாவில் தான் அவன் ஏதோ ஒரு ஸ்டைல் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆப்பிரிக்காவில் உள்ள ஸ்டைலு தீயை தலையில் வாட்டி என்ன செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? தலையை ஆட்டுறது தெரியுது. ஆமாம், தீயை லேசாக கங்கு மாதிரி வச்சு லேசாக தீ பறக்கிற மாதிரி. இவங்க அப்படியே ஸ்டைலாக போகிறவே முடிட்டு இவங்க அந்த தலையில் வச்சுன்னு பிடிச்சிட்டு தீ குப்புன்னு பிடிச்சிட்டு பிடிச்சி மண்டையெல்லாம் வெந்து அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிட்டான். புள்ளிங்கோலாம் உள்ளே வரப்படாது, தொலைச்சி விடுவோம் தொலைச்சி அப்படின்னு ஆவியானவர் சொல்கிறாரு. ஆமென். அவற்றை கடிந்து கொள்ளுதல் இருக்கும், அன்பு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ அவ்வளவு அளவே இல்லாமல் நான் அப்படி தான் விரும்புகிறேங்க. தேவ சமூகத்தில் வந்து உண்மையாக செய்யணும். விழுந்து கிடந்தால் உண்மை விழுந்து ஜபத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உமா வாயால் ஜோமன் சோத்தன அன்பு சோத்தனான் இப்படி சொல்கிறது மட்டும் ஜப இல்லை, அதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்ட இன்ஜின் கரண்ட் இல்லைன்னா என்ன செய்யும்? இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது, கரண்ட் வரலன்னா சும்மா தான் ஓடிட்டுருக்கு. உள்ளே என்ன இல்லை? ஆயில் இல்லை, டீசல் இல்லை, பெட்ரோல் இல்லை. அந்நிய பாஷை பேசுகிறீங்க, ஒரு ரப்பா ஷேக்கா மாதிரி ரக்கப்பா துக்கு ரப்பா லாக்கரம்மா பேசுகிறோம், வெளிச்சம் வரமாட்டுக்கு. என்ன இல்லை, சும்மா ஏற்கனவே இருக்கிறத வச்சு வண்டி என்ன செய்யுது? ரிசர்வில் கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டு கொஞ்சம் தூரம் தான் போவோம். ரிசர்வ் ஆகிடுச்சு, வண்டி நிப்பாட்டி வண்டி உள்ளே கொண்டு வந்து என்ன செய்யுங்க? பெட்ரோல் நிரப்பு, ஒயிட் பெட்ரோல் நிரப்பு மேலே பறக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. கத்தர் நிரப்பி ஃபுல்லாக்க விரும்புகிறாரு. அவர் பார்க்குறாரு புதுசாக நான் இப்போ தான் ஏன் வண்டி வாங்கியிருக்காரு, எப்படி பறக்கிறதுன்னு பரவாயில்ல, ஆவியானதானே பறக்க வைக்கிறாரு. எட்டாங்குளத்துலேருந்து ஒரு ஐயா அவர் சொல்கிறார், நான் சர்ச்சுக்கு வர்றதுக்காகவே பைக் வாங்கினேன் அப்படின்றாரு. சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தார் இந்த பின்னால் இருக்கிற அவர் பேர் என்ன பேர்? உங்கள் பேர் என்ன பேர் ஐயா? மறந்துடுச்சு ஐயா. சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் தான் சிவப்பு சட்டை. அவர் பேர் கேளுங்க. பெருமாள். எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் திருப்பதியெலாம் தேடி போக வேண்டாம், இங்கே இருக்கிறாரு ஏசப்பா ரூபத்தில். ஆமேன்னு சொல்லுங்கள். பைக் வாங்கிட்டு வந்துட்டார் அவர், ரொம்ப சந்தோஷம். நடந்து வந்தாங்க, அப்புறம் சைக்கிளில் வந்தார். என் ஃபேமிலியாக வரணும்ல, அவங்க ஃபேமிலியாக வர்றாங்க பாருங்கள் பைக்கில் ஜம்முன்னு வந்து இறங்கிட்டார். ஒரே சந்தோஷம் அவருக்கு, அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஆண்டவர் மேலே விசுவாசம் வந்துருச்சு. ஒரே நாள் அவர் வந்து அவர்கிட்ட இன்னும் அவருடைய சாட்சியெலாம் கேட்கல, பட் அவர் வந்து ரொம்ப தீவிரமான சாமி கொண்டாடியாக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். அந்த வல்லம் அவரோடு போராடிச்சு, ஒரு ரெண்டு மூணு நாள் அபிஷேகம் ஆராய் நின்னார். அப்புறம் அதோடு சரியாக போச்சு. வாண்டர் அவரை பிடிச்சிட்டாரு, ஆவியான் அவர் உள்ளே போயிட்டார், வெளிச்சம் உள்ளே வந்துருச்சு. ஆமே, இப்போ ஆவியில் நிரம்பிட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. படிப்பறிவு இல்லாதவங்க எப்படிங்க பைபிள் வாசிப்பாங்க சொல்லு? படிப்பு படிக்கலை எப்படி தெரியும்? ஆனால் ஆவியானவர் வந்துட்டார்னா வெளிச்சம் வந்துடும். வசனத்தை அப்படியே மனப்படமாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் யாருக்கு எப்படி டீச் பண்ணணும் அவருக்கு தெரியும்.
நேற்று சொன்ன பாருங்க, கரஸ்பாண்ட் ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு வரல. அவர் சொல்றாரு, ஸ்கூல் ஓனர் கரஸ்பாண்டன்ட், அவர் எப்படி ஆண்டவர் சந்திச்சார்னு சொல்றாரு. பயங்கர பிரச்சனை, போராட்டம். அப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கிறாரா, தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம். அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சவுண்டை நான் கேட்டதே இல்லைன்றார். அந்த வார்த்தை அவர் அப்படி கவர்ந்து இழுத்துருச்சான். மெல்லிய சத்தம் சொல்றார், மெல்லிய சத்தம். என்னையும் சந்திச்சது மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர். நான் அதை உணரல, இடிமுழக்க சத்தத்தை நான் கேட்டேன். ஏன்ல என்னுடைய அனுபவத்தில் அவர் சொல்றார், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி அனுபவத்தை கேட்க ரொம்ப விரும்புவேன் நான். சொல்றாரு, மெல்லிய சத்தம், அவ்வளோ அழகா இருக்கு அந்த குரல். அந்த குரலை கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் கனவுல சொல்றாரு, அந்த குரலை கேட்டுகிட்டே இருக்கணும். என்ன சொல்லுச்சுன்னு நான் கேட்டேன். நான் சொல்றத சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். தேவரீர் சொல்லு, இவர் நான் உங்களில் அவர் சொல்றாரு. அந்த குரல் அப்படி சொல்லிச்சான். தேவரீர் சொல்லு, தேவரீர் என் விளக்கை, என் விளக்கை ஏற்றுவீர், ஏற்றுவீர். உம்மாலே சொல்லு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இப்படியே சொல்லி கொடுத்துச்சான். நான் யோசிச்சேன், ஒரு வாத்தியாராக இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருப்பாரு, இப்படி தான் பானை எடுத்திருப்பார், இப்படி இவர்கிட்ட சொன்னால் தான் இவர் ரட்சிக்கப்படுவார். உண்மையா அவர் சொல்கிறாரு, உட்காந்து சாட்சி சொல்கிறாரு. அப்படி சொன்னோன்னு அவருக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பைபிள்லாம் அவர் தொட்டதே கிடையாது. பிஷப் ஜார்ஜன் ஸ்கூலில் பைபிள் காலேஜ் பண்ணியிருக்கிறார். அப்போ யாரோ பைபிள் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அதெல்லாம் திறந்ததே கிடையாது. இந்த வசனத்தை அவர் சொல்ல, நான் சொன்ன இந்த சவுண்டு ஏசு சாமி சவுண்டு தான். மெல்லிய சத்தத்தில் கிருபை உள்ள வார்த்தை யார் பேசுவா? பிதாவனுடைய சத்தம் நிற்க முடியாது. தர்சிஸ் கப்பலை உடச்சிரும், பெண்மான்களை ஏனு செஞ்சிடும். அதுதான் அவருடைய சத்தம். ஒனாந்திரத்தை காதேசு, ஒனாந்திரத்தை அதிரப்பணும் அவருடைய சத்தம். ஆனால் இயேசுவனுடைய குரல் மெல்லிய குரல். எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறே. சுலமத்தி பார்க்குற காணோம், வந்துட்டு போயிட்டார்ல, தேடுறா அப்படி தேடுறா. இயேசுவே மனவாளனே, உன் வருகைக்காய் பார்க்கிறே. இயேசுவே மனவாளனே, சொல்லுங்க இயேசுவே மனவாளனே, உங்க வருகைக்கா எதிர்பார்க்கிறேன். ஏ ராஜாவே பள்ளத்தாக்கிலே, ஏ ராஜாவே பள்ளத்தாக்கிலே, என்ன வாழ வைக்க வந்துவிடு தென்றதே. நீ அடிபட்டு நொறுக்கப்பட்டு கிடக்கும்போது கத்தர் பார்த்துட்டு பயங்கரமான சத்தத்துல பேச மாட்டாரு. ஏய் ஏன் விழுந்த, ஏமா விழுந்த, ஏன் இப்படி ஆச்சு? தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் நேசம் உள்ளவர்னு சொல்கிறார. நீங்கள் புரியாமல் தெரியாமல் அழுதுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அழகாக தூக்கிடுவார், அவர் கைப்பிடிச்சி தூக்குறவர், சுமந்துட்டு வர்றவர், ஒரு குழந்தைய சுமந்தது போல. அந்த பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு படிக்கும்போது அப்படி தான் நான் உணர்ந்தேன். அழுது நிற்பேன், என்னால் கண்ட்ரோல். அவர் சொன்ன மாதிரி உண்மையாகவே அப்படி ரியலைஸ் பண்ணி தான் அந்த பாட்டை எழுதியிருக்கிறார். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றார். அவர் சுமந்து வந்ததை நினைச்சு பார்த்தா அவருடைய நேசத்தை பார்த்து விவரிக்கவே முடியாது. என்னங்க எழுதுவீங்க? அவர் இப்பார் சிலுவையில் எல்லா ரத்தத்தையும் ஒன்றும் இல்லாமல் சிந்திட்டார். என்னத்தை விவரிச்சு அந்த அன்புக்கு ஈட, நீ எந்த அன்பை கொடுத்தாலும் ஈடாக. ஏ ராஜாவே பள்ளத்தாக்கில், ஏ ராஜாவே பள்ளத்தாக்கில், என்ன வாழ வைக்க வந்துவிடு தென்றலே, என்ன வாழ வைக்க வந்துவிடு தென்றலே. ஏசையா 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 ஏசையா. சொல்லுதான் அப்படியே அந்த வார்த்தை, சொல்லு 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 சொல்லு. அவர் சொல்லும்போது இதை தான் நினைச்சேன், அவருடைய வார்த்தை எப்படி இருந்திருக்கும்பா. பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்றவர், பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர், நேசர், மனவாளன், நண்பர், ஆரூயர், என் நேசம், பாசம்,
பெருசாக கவிதையெல்லாம் போடுறாங்க, எல்லா கவிதையும் இயேசுக்கு நிகர் ஒன்றும் கிடையாது. ஜீசஸ்ங்கிறதுல எல்லாம் முடிஞ்சிருச்சு. இயேசு தான் வாழை வச்சவர், வாழை வைக்கிறவர் இன்னையும் வாழை வைப்பார். ஆமென் சொல்லுங்க. சொல்லி முடிச்சு தூங்கிட்டாரான். வசனம் இது எடுக்க வேணாம், 18 சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பார். அது அதில் இருக்குது, நான் போய் தேடி பார்த்தேன் எங்கடா இருக்கு அப்படின்ட்டு. தாவீது சொன்ன சங்கீதம் தான். தாவீது எப்போ பாடின சங்கீதம்னா, அவரை சுற்றி பல சத்துருக்கள் எதிர்த்து வந்தாங்க, அந்த சத்துருக்களை முறியடித்ததை போல இந்த பாட்டை பாடுறார். இந்த பாட்டை பாடுறார், எல்லா சத்துருக்களையும் முறியடித்து கை கத்தர் அவனுக்காக தாவீதுக்காக முறியடித்து அந்த கையோடு இந்த பாட்டை பாடுறார். காலையில் அதிகாலையில் 3 மணியோ 4 மணிக்கு எந்திரிச்சிட்டார். மேலே பறந்து போய் தேடுறாரு, அங்கிட்டு கிட்ட உருட்டி தேடுறாரு. தேடினா ஒரு மூட்டை கிடக்கு, மூட்டையை பிரிக்கிறாரு. உள்ள பைபிள் கொடுத்த, காலேஜில் கொடுத்த பைபிளை தூக்குனார். தூக்கி நேராக வயக்காட்டுக்கு ஒரே ஓட்டம், காலையில் 4 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு அங்கே போய் இப்படி பைபிளை திறக்காரு. சங்கீதம் 18 வந்துருச்சு. உண்மையா அவர் சொன்னது அப்படி சொல்றார், இப்படி இப்படி திருப்புறாரு. 18 சங்கீதம் திருப்பி அவர் கண்ணு நேராக அந்த வசனத்தில் படுது. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவே. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவ்வளோதான், அவரே டைரக்டா ரொம்ப புல்லரிக்கிற சம்பவம், ஹார்ட் டச்சிங், இருதயத்தை தொடுற மாதிரி இருந்துச்சு. அதில் தான் என்ன ஆண்டவர் பிடிச்சாரியா அப்படின்னாரு. இல்லைன்னா சாதாரணமாக நாங்கள்லாம் வந்து சாமி கொண்டாடிகள், தர்மகர்த்தாக்கள், எங்கள் அண்ணம்லாம் பெரிய பெரிய கோயில்கள்லாம் வச்சு கும்பிட்ற ஆட்கள், எப்படி சாதாரணமாக வந்துடுவோம், ஆண்டவர் என்னை எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திச்சாரு. இன்ன வரைக்கும் என்னை ஆண்டவர் நடத்துகிறாரியா. பல பிரச்சனை, அவருக்கு விரோதமாய் பல விதமான பொய்யான புகார்கள்லாம் எழுப்பி இன்ன வரைக்கும் சில கேஸ் நடந்து 80 லட்சம் ரூபா காலி பண்ணியிருக்கிறார். அப்போ ஒரு கட்டத்தில் இங்கே வர்றதுக்கு ரீசன், இங்கே வந்து கர்த்தர் தான் அவரை கொண்டு வந்தார். அவர் சொல்கிறாரு, சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னொரு இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நெருக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, அடுத்தது தீர்ப்புலாம் வரப்போகுது. அப்போது எனதுக்காக இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. பல கேள்விகள் ஜெபம் பண்ணிட்டு இங்கெல்லாம் வந்திருந்தார். அதுக்கு முன்னால் வந்திருந்தார், ஜோ பண்ணிட்டு போயிட்டார், படு தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு முனிவர் கனவுல வராராம். நல்ல கொண்டை போட்டு ஒரு முனிவர் உட்காந்துருக்காரு மலையடி வாரத்தில் கனவுல. இவரும் பார்க்குறாராம். அந்த முனிவர் ஏதோ ஒரு ஓதிக்கிட்டே இருக்கிறார், ஏதோ ஒரு வார்த்தையை முணுமுணுன்னு வாயில சொல்லிக்கிட்டு பக்கத்துல இருந்து ஏதோ சாம்பிராணி எடுத்து தீ எரிஞ்சிட்டு இருக்கான். அதில் போடுதாரு, போட போட ஒரு பாம்பு அங்கிருந்து அப்படியே வளருதான். சின்ன பாம்பாக இருந்தது அப்படியே பெருசாகி நேராக இவரை கடிக்கிறதுக்காக வருது. சொல்கிறத வச்சு நமக்கு புரியுது, இது ஒரு பொல்லாத பிசாஸ், ஒரு சூனியமோ ஒரு ஏவலோ ஏதோ ஒரு காரியத்தை அந்த சாமியார் செய்கிறார். வேறு யார்த்தரோ டார்கெட் பண்ணி அவருடைய தொழில் பிஸ்னஸ்க்கு விரோதமாக, அவருடைய ஸ்கூலுக்கு விரோதமாக செஞ்சாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இப்போ கர்த்தர் இப்போ இவருக்கு இவர் சொல்லி கொடுத்ததுனால இவருக்கு ஆயுதத்தை கர்த்தர் சொல்கிறாரு. அது பக்கத்தில் இப்படி வந்துச்சு, நான் பைபிளை எடுத்து, அவர் சொல்கிறார், நான் கனவுல பைபிளை எடுத்து இப்படி தான் காமிச்சேன், அந்த பாம்பு அப்படியே பின் வாங்கியே போயிடுச்சு. எப்படி பொடிசை கிடஞ்சோ அப்படியே பின் வாங்கி போயிடுச்சு, ஆனால் சாகலை, பின் வாங்கி போயிடுச்சுன்றேன். அப்போ நான் சொன்ன இதை வச்சு தான் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை கூட தரையில் விழாதுங்க. ஜீவன் உள்ள வார்த்தை. வைகோட்டை நம்ம அரசியல்வாதி வைகோ மதிமுக உடைய பொதுச் செயலர் அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பைபிள்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்களே அப்படி சொல்லி ஒருத்தர் பேட்டி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, பைபிள் வந்து மற்ற புத்தகம் மாதிரி கிடையாது சார், இது ஜீவனுள்ள வார்த்தை அப்படின்றாரு. கைத்தட்டு. ஒரு அரசியல்வாதி சொல்கிறாரியா, இது மற்ற புத்தகம் மாதிரி இல்லை. ஜெயிலில் நான் இருக்கும்போது அதிகமாக நான் பைபிளை வாசித்தேன். இது சாதாரணமான ஹிஸ்ட்ரியை ஒரு வரலாறு மட்டும் இல்லை, இது ஜீவனுடைய கடவுளுடைய ஜீவனுடைய வார்த்தை அப்படி சொல்கிறார் அவர். அதனால தான் இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்களுக்குன்னு சொல்லும்போது அவர் முன்னால் நிற்பார். நான் பார்த்துருக்குறேன், சில செய்திகளில் பார்த்துருக்குறேன். அப்படிப்பட்ட தலைவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படிப்பட்ட தலைவர்கள் வரணும், ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு தலைமையும் கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் அதை செஞ்சிட்ருக்கிறாரு. வருகிற தேர்தலில் கர்த்தர் அப்படி செய்யணும். அப்படி கை உயர்த்தி வர போகிற 24 கை ஜெபமானோம். ஆண்டவரே, மனிதனுடைய செயல்பாடுக்கு அப்பாற்பட்டு நீர் செயல்படுகிறவர். மனிதனுடைய எண்ணங்கள்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ணுங்கள், பணபலத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணுங்கள், சுய பலத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணுங்கள். ஆண்டவரே, மனுஷர்களை வைத்து காரியங்களை செஞ்சிடலான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற தீய கிரியைகள்லாம் கர்த்தர் அழித்து போட்டு உமக்கு சித்தமானவர்களை ராஜ்யத்தில் கொண்டு வருவீராக. ஒரு தானியலை கொண்டு வந்தது போல,
சாத்ராக் மேஷாக் ஆபேத் நின்னது போல கர்த்தாவே உமக்கு பிரியமானவர்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. எம்எல்ஏக்காவை கொண்டு வரும், எம்எல்ஏவா கொண்டு வரும், எம்பிஸாய் கொண்டு வரும், பிரதம மந்திரியாய் கொண்டு வரும், உமக்கு பிரியமானவர்கள் வருவார்களாக என்று சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 2024 ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்னு சொல்லத்தக்கதாய் தேவன் பலத்த கிரியைகளை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு. ரோமர் 8:15 சொல்லுது, வேகமா ஒரு சில வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்றேன். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இதுக்கு முன்னால உள்ளதெல்லாம் நான் ஷார்ட் பண்ணி ஃபினிஷிங் ஸ்டேஜை மட்டும் சொல்றேன். அபிஷேகத்துல ஒரு நிறைவு வரலன்னு அர்த்தம். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது உண்மை, அந்நிய பாஷை பேசுறது உண்மை, ஜெபம் பண்றது உண்மை, ஆனா இப்பொழுதும் உனக்குள் பயம் இருந்தது என்றால் நீ இன்னும் நிறைவுக்குள்ள வரல. இந்த பிரசங்கத்தின் மூலமாய் ஆவியானுடைய நிறைவுக்குள்ள நீ வருகிற பொழுது உனக்குள் இருக்கிற பயம் விலகி போகும். இந்த அபிஷேகத்தின் நிறைவு தேவ அன்பை உன் உள்ளத்துல ஊற்றிரும். அந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளிரும். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. ஆவியானவர் அந்த சத்தியத்தில் உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்த போகிறார். அந்த நிறைவை ஆவியானவற்றை கேளுங்க. அப்படி என் மேல ஊத்துங்க, அப்படி என்னை நிரப்புங்க. உங்க வார்த்தையினால, மகிமையினால, வல்லமையினால, அபிஷேகத்தினால என்னை நிரப்பி என்னை நடத்துங்க ஆண்டவரே. நான் சொன்ன பாருங்க இந்த நிறைவு. அடுத்தது அவர் உங்களை தூக்கி நடத்துறத நீங்க பார்ப்பீங்க. அவரே உங்களை தூக்கிட்டு போவார். எலியாவை தூக்கிட்டு போனாரே, ஒரு ஏனோக்கு தூக்கிட்டு போனாரே. ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தாரே. எலியா தேவனோடு கூட நடந்தாரே. அப்போஸ்தலர்கள் தேவனோடு கூட நடந்தார்களே. பிலிப்பு தேவனோடு கூட நடந்தாரே. சுவிசேஷம் முடிச்சோன்னு ஆவியானவர் உன்னை தூக்கிட்டு போனார்லாம் போட்டிருக்கு, லிட்டரலாக போட்டிருக்க. ஏதோ கதையை சொல்கிற மாதிரி நான் சொல்லலையே, எழுதியிருக்கிறத அப்படியே சொல்கிறேன், நடக்கிறத அப்படியே சொல்கிறேன். ஆவியானவர் அதை செய்கிறார். ஏன் நம்மளை செய்ய மாட்டார், ஏன் இந்த நாளில் செய்ய மாட்டாரா, ஏன் அதை நாம் விசுவாசிக்கிறது இல்லை? நாம் நிரம்பும் பொழுது ஆவியானவர் நம்மளை நடத்துவார். திரும்பவும் நீ பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்படின்னா ஏதோ ஒரு அடிமைத்தனம் உனக்குள்ள இருக்கு, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் பின்மாறி பின்னால இருக்கிற ஒரு சாபத்தின் வல்லமையில் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறபடினாலே நீ மீண்டும் மீண்டும் பயந்துட்டு இருக்க. நாளை குறித்து பயப்படுற, எதிர்காலத்தை குறித்து பயப்படுற, வேலை காரியத்தை குறித்து பயப்படுற, வியாதியை குறித்து பயப்படுற, பிசாசை குறித்து பயப்படுற, காரணம் உனக்குள் நிறைவு வரல. ஆவியானவர் உன்னை நிரப்ப விரும்புற. இடம் கொடுப்பாயா? இடம் கொடுப்பாயா? இடம் கொடுத்தனை உன்னை நிரப்பி தைரியசாலி அனுப்பாரு. நிப்பாட்டுவார். மரணத்துக்கு பயப்பட மாட்டேன், பிசாசுக்கு பயப்பட மாட்டேன், பொல்லாத சத்ருவின் கிரியைகளுக்கு பயப்பட மாட்டேங்க. ஆவியானவர் உன்னை நடத்துவார். வேதம் அப்படிதான் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அபிஷேகத்தில் அறகுறையா இருந்தா நீ குழந்தையா இருக்கான்னு அர்த்தம். சின்ன குழந்தை எப்ப பார்த்தாலும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், எனக்கு குச்சி உண்டா இல்லை அப்படின்னு சிரிக்கும், சந்தோஷமா இருக்கும், அதே நேரத்தில் அழுதுட்டாடா. டேனிட்டு கேட்குறேன், என்னோட பாக்கெட்டை நான் போனோம் அங்கிட்டு அங்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டான். பாக்கெட்டுக்குள்ளே என்னென்னு கேட்டேன், சுத்து முட்டாய் வச்சுருக்கேன் அப்படின்றான். சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க. உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்க கேளுங்க பக்கத்தில். உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்க? சுத்து முட்டாய் இல்லை, அபிஷேகம் இருக்கு. வேணுமா அபிஷேகம்? அல்லேலூயா. அபிஷேகம், அபிஷேகம். அப்படி ஒரு வெறித்தனம் இருந்துச்சுன்னா ஆவியானவர் நம்மளை நிரப்பிடுவார். அல்லேலூயா. நாளடியில் அதை பார்ப்பீங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய தேவனால் நடத்தப்படுகிறார்கள், ஆவியானவராய் நடத்தப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. தேவ ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால், அப்படி சொல்றார் 8:9, தேவ ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால், தேவ ஆவி கிறிஸ்துவின் ஆவி ஆவியானவர் அப்படி போட்டிருக்கு. வரிசையை நீங்க வாசிங்க, அப்படி போட்டிருக்கு. இப்ப ஆவியானவர் உனக்குள்ள வந்து உன்னை நிரப்பி உன்னை நடத்துறாரு. இயேசுவை நடத்தினது போல, ஆவியை அளவில்லாமல் இயேசுவுக்கு கொடுத்தது போல, நமக்குள்ளேயும் ஆவியை நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். ஃபுல் பண்ணிக்கிட்டே. நீ ஜெபிக்கும் போது நிரப்பப்படுற, தியானிக்கும் போது நிரப்பப்படுற, துதிக்கும் போது நிரப்பப்படுற, ஆலயத்தில் உட்காந்து காத்திருக்கும் போது தேவ பிரசன்னத்துக்காக உண்மை பார்க்கணும்னு சொல்லி அந்த எண்ணங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உன்னுடைய இருதயம் நிரம்பிட்டே இருக்கு. அப்படி நேசத்தால் பொங்குது, ஏங்குது. இந்த ஏக்கம், இந்த பொங்குதல், இந்த உறவாடுதல், இந்த ஐக்கியம் எல்லாம் அவருடைய பலனை நமக்குள்ள கொண்டு வருது, நம்பிக்கையை நமக்குள்ள கொண்டு வருது, அவர் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு தருது. இப்போ எத்தனை பேர் நினைக்கிறீங்க கூட இருக்கிறாரு?
கூடலாம் பிரசங்க ரொம்ப ஓடாது, அப்படியே அதை வாசிப்போம் இதை வாசிப்போம் அதை வாசிப்போம் அப்படிதான் இருக்கும். கூட இருந்தாருன்னா போயிட்டே இருக்கும், ரூட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஸ்பீடு சர்ரு 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 மேலே உயிரே 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 போயிட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் பசி எடுக்கு, சூப்பர். ஒருத்தர் கூட பசி இல்லை பார்த்தீங்களா, அப்போ இருந்துச்சு அலையிலயா சொன்னாலும் இப்போ சொல்லலை. அப்போ எங்கள் டார்கெட் மேலே ஏறிடுச்சு வண்டி. இப்பொழுது அவங்க சொல்லுவாங்கள்ல யார், க்ரூ க்ரூ தானே, பைலட் சொல்லுவாங்க அல்லது க்யூ சொல்லுவாங்க. இப்போ இத்தனை அடி உயரத்தில் என்ன செய்யுது, 3000 அடி உயரத்தில் பறந்து கொண்டு இருக்கு ஃப்ளைட்டு. சாப்பாடும் தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, எல்லாமே உள்ளே வந்துடும். ஏர் ஹோஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க, நைஸ் அப்படியே கொண்டு வந்துடும், பண்டிகைகள் கொண்டு வந்த மாதிரி டீ வந்துடும், எல்லாமே பக்கத்துலேயே வந்துடும். என்ன வேணாலும் வாங்கலாம், நீ காசு கிடையாது, ஃப்ரீ, இலவசமாய் பெற்றீர்கள். தலைவலிக்கா வா, இயேசுவின் நாமத்தில் தலைவலி போகுது. ஆமே, தூக்கம் வருதா, அங்கே வா, இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யுது, தூக்கம் போகுது, மேலே தூக்கம் வராது. அப்படி பிரசனம் நம்மளை நிறைச்சிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே பிரசனத்தில் என்ன பேசினாலும் அபிஷேகமாக தான் இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், இப்போ ஒருத்தரும் தூங்கலை, ஒருத்தருமே தூங்க. இப்போ கை தொட்டு சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், நம்ம சொல்கிறது எல்லாம் அப்படியே கேட்டு கேட்டு என்னடா சொல்கிறாரு இவர், இன்றைக்கி ஏதோ பிரசங்கம் பண்ணுறாரான், நல்லா தான் இருக்குது, கேட்டே இருக்கலாம். மர்ம மலையில் இயேசு சொன்னார், இங்கே ஒரு கூடாரத்தை போட்டு என்ன செஞ்சிடும், ரெடி பண்ணிடுவோம். நைட்டு சாப்பாடு இன்றைக்கி மத்தியானம் புளியோதரை சாப்பாடா, இன்றைக்கி மத்தியானம் மஞ்சு ரைஸா, மல்லி சாதம் இன்றைக்கி மத்தியானம், நைட்டுக்கு முட்டை சாதம் ஏதாவது என்ன செஞ்சிடலாம், ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், கூடார பண்டிகை மாதிரி போட்டு என்னையா கலைப்பையா போட்டுற வேண்டிதான். கடாலாம் போட்ட மாதிரி கூடார பண்டிகை அப்படி தான் கொண்டாடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முத்தரும் கிச்சனுக்குள்ளே போக வேண்டாம், சந்தோஷம் பாருங்க. ஆண்டவர் நடத்தினா எப்படி இருக்கும் தெரியுமா, மேகம் அப்படியே கூடாரத்தை மூடுதான். நான் காலையில் இவர் வர்றாரு, ராஜதுரை வர்றாரு, ரெண்டு லைட்டு ஹெட் லைட் பெரிய லைட்டு புல்லட்டில் வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் வண்டி சின்ன வண்டி தான், பார்க்கறதுக்கு புல்லட் மாதிரி இருக்குது, தூரத்து லைட்டு. நான் கிரவுண்டில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்குறேன், பார்த்தீங்கன்னா மேகம் போகுது, மேகமே மேகம் என்ன செய்யுது, மகிமையின் மேகம், மேகமே ஆமாம் அப்படி போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு மேகம் இல்லை, இங்கிட்டு தான் மேகம் இருக்குது. இவர் எங்கே வர்றாரோ அங்கே தான் மேகம் இருக்குது. ஏன்னா இவர் தானே சமையல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும், இவர் இல்லைன்னு வேலைக்கு நடக்காதிப்போம். மேகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பார்த்துட்டு கரு மேகம் அப்படிதான் நினைச்சேன். இந்த கரு மேகத்தில் தானே கத்தர் சத்தம் கேட்டுச்சு, பாரு எண்ணங்கள் எங்கே போகுது பாருங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, காலையில் விவசாயி என்ன நினைப்பான், கரு மேகம் வருது, இன்னைக்கு சுற்றி ஆலங்குளம் சைடு மழை நல்லா அடிக்கும், கடவுள் இங்கிட்டு திருப்பி விட்டார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த கார் மேகத்தில் தானே கர்த்தர் சாலமோனோடு பேசினாரு, இந்த கார் மேகத்துலேருந்து சத்தம் என் காதில் தோணும், இப்படி ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சு. அப்படி புல்லரிக்குது, புல்லரிக்குது. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமை நிரப்பும். ஆலயம் தான், இதுவும் ஆலயம் தான், சரீரமும் ஆலயம் தான். ஆலயம் முழுவதும் மகிமை நிரப்புமே, மேகமே மகிமையின் மேகமே போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே க்ளோரியஸ் க்ளவுட் போதுமே எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகம், வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நான் தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைகளை நான் தோறும் காட்டுமே. மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே.
சூப்பர். எங்க பாளையம் இறங்கணும், எங்க பாளையம் எழும்பணும் என்று சொல்லி இந்த மேகம் அவங்களை வழி நடத்துச்சான். நீ காலையில் எழும்பி எங்கே போகணும், இனி எங்கே போகக்கூடாது, இந்த வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா, பிள்ளைகளை அங்கே அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா, அவங்க கூப்பிடுறாங்களா போகணுமா போகக்கூடாதுன்னு ஆவியானவர் திட்டமாக உனக்குள்ளே இன்னும் காமிச்சிடுவார். மேகம் எழும்பி நிற்கும். ஆமின்னு சொல்லுங்கள். தேசத்தில் 3 வருஷம் மழை இல்லை, ஒரே பஞ்சம். ஆகா அங்கே அங்கே சுற்றி அடித்து வனாந்தரத்தில் கிடச்சதை வச்சு குதிரைக்கு மாட்டுக்கெல்லாம் புல்லை போட்டாங்க. இப்போது எலியா சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு மழைக்காக. கத்தர் கையளவு மேகத்தை காமிக்கிறார். கையை காட்டுங்க, மறந்துடாதீங்க. கையளவு மேகம்னா எதை குறிக்குது தெரியுமா? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், போதகர்கள், வேற யாரு, மேய்ப்பர்கள், இந்த 5 விதம் தான் நமக்குள்ள ஒரு நிறைவை கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்க, கையளவு மேகம் அப்படியே எழும்புச்சான். சபையிலிருந்து அப்படியே ஊழியம் செய்கிறவர்கள் அப்படியே எழும்புவாங்க. இந்த அபிஷேகத்தில் எழும்பும் போது ஒரு பெரிய எழுப்புதல் நம்ம பகுதியை மூடும், தேசத்தை மூடும். அல்லேலூயா. இந்த மகிமை நமக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி அடுத்த வாரம் கண்டினியூ ஆக போகுது. முழங்கால் போடுங்க.